எல்லாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னவரே நீ வாழ்க. தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொன்னவரே நீ வாழ்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னவரே நீ வாழ்க. தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொன்னவரே நீ வாழ்க. அம்மா அன்னமிடுபவள் அம்மாதானுங்க. அவள் கங்கையை விடவும் சிறந்தவளே, அந்த இமயத்தை விடவும் உயர்ந்தவளே. அவள் பெருமையின் விளக்கம் கடல் தானே, உன் வாழ்வின் விளக்கம் அவள் தானே. அன்னையன்றி உலகில் வேறு தெய்வம் இல்லை இல்லை அம்மா. தாயை விட சிறந்த தெய்வம் எதுவும் இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் எடுக்கிற எல்லா முடிவும் எனக்கு வெற்றி அமையணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருப்பா. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாதிகம். என் அப்பனே பெருமாளே எல்லாரையும் காப்பாத்து. இந்த சுருளி பையல சோசியரை கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன், இன்ன காணும. ஏமா, உங்க வீட்ல சன் டிவி ஸ்டார் டிவி கனெக்ஷன் எல்லாம் இல்லையா? சன் டிவி ஸ்டார் டிவியா? எதுக்கு அது இருக்கும்னு நினைச்சுதான வேலைக்கே வந்த. ஏண்டி நீ என்ன வேலைக்கு வந்தியா? சன் டிவி பார்க்க வந்தியா? ஆள பத்தியா? துணி எடுத்து போட்டாலாம் தொட. உங்களுக்கு எல்லாம் கொழுப்பு தான். அம்மா அம்மா அம்மோ. என்னப்பா? ஜோசியரை கூட்டு வந்திருக்கேன், அவரை உட்கார சொல்லு. தவார பையனோட சாதகம். பையன் கோணம் எப்படி? நான் பாக்க போற பொண்ண மாட்டேன்னு சொல்லாம கல்யாணம் பண்ணிக்குவானா? அவன் கல்யாணம் எப்ப நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்து வைங்க. நான் உங்களுக்கு காப்பி எடுத்து வரேன். இவ சாதாரண ஆள் இல்ல, கன்னி ராசிக்கார. கும்பளை புள்ளைய பார்த்தா போதும், காத்தா பறப்பான். சரிதானே? ஐயோ, நூத்துக்கு நூறு சரி ஜோசியரே. அக்கம் பக்கத்துல சேலைய காய போட்டாலே தவிடுறான். ஏதோ தெரியாதனமா அவன் வீட்டு மொட்டை மாடல நான் தங்கிட்டேன். அவன் அழிச்சாட்டியும் தாங்க முடியல. எப்படியாவது எங்கிட்ட சொன்ன உண்மையை
அந்த அம்மாவை கூப்பிட்டு அப்படியே புட்டு புட்டு வச்சிருங்க. அதுக்காகத்தான் நான் உங்களை கூட்டி வந்திருக்கேன். இதுவரைக்கும் நான் ஜாதகத்துல போய் சொன்னதே கிடையாது. நோட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவேன். என்னடி சவுண்ட்? உங்க புள்ள போட்டோல இருந்து கண்ணடிக்கிறாரு. கண்ணடிக்கிறானா? ஏண்டி போட்டோல இருக்கிற எம்மாக்கு உன்னை பார்த்து கண்ணடிக்கிறானா? உடம்பு எப்படி இருக்கு? வண்டமை தாஞ்சு விடுவாஞ்சு, அப்புறம் மொட்டை பிள்ளையோட தெரிய வேண்டியதான். ஆமா, மனசு அங்கங்க அலைய விடாம ஒழுங்கா வேலையை பாரு. இந்தாங்க சோசியர காப்பி. ஓஹோ, நானா உடம்பு மதம் எடுத்து போய் திரியறியா? நீ இல்லடி, என் மகனை பத்தி எவனா இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை தப்பா பேசினா நாக்கு இழுத்து வச்சாரு. நீங்க குடிங்க சோசியரையா, நான் அவளை சொன்னேன். சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கி நேத்து வேலைக்கு வந்த திருக்கி உனக்கு என் மகனை பத்தி என்னடி தெரியும்? நீங்க சொல்லுங்க சோசியரையா, என் பையனை பத்தி சொல்லுங்க. இனிமே உங்க பையனை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம். கேட்டுக்கடி கேனச்சிருக்கி, நீங்க சொல்லுங்க ஐயா. அடிக்கடி உங்க பையனை 10-20 பேர் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. என் பையனை துரத்துவாங்களா? எதுக்கு? அது வந்து பா, உங்க பையன் மேல அப்படி ஒரு ஈடுபாடு. இவர் செய்யற செயல் எல்லாருக்கும் பிடிச்சு போகுது. அவங்க கண்ணுல சிக்கனாரு, கண்ணா பின்னாடி திட்டிடுவாங்க. திட்டுவாங்களா? என் பையன் எதுக்கு திட்டுறாங்க? ஏய், வீடியோ கடையில் ஒளிஞ்சுகிட்டா விட்டுருவோமா? வெளிய அனுப்புங்கடா. ஏய், அது அவன் கடப்பா. யோ, எவன் கடையா இருந்தானயா? தப்பு தப்பு தானயா? ஏய், வெளிய அனுப்புங்கடா. நான் என்ன தப்பு பண்ணா? அவன் பண்ண காரியத்தை வெளிய வேற சொல்லணும்ன்றியா? அவன் உடம்ப புடிக்கிற புடியில நீயே தெரிஞ்சுக்க. வெளிய அனுப்பியா? ஆள வெளிய அனுப்புறே இல்ல கடையை நாசி பண்ணிட்டுமா? தலைவா, இப்ப நீ வாரியா இல்ல நான் கடையை விட்டு ஓட்டுமா? வணக்கம் பெற்றோர்களே, அண்ணன்மார்களே. பாத்தீங்களா ஐயா, செய்யறதையும் செஞ்சுட்டு மீட்டிங்ல வணக்கம் சொல்ற மாதிரி சொல்றான். அப்படி என்ன செஞ்சவன்? ஏய், நான் என்ன செஞ்சேன்னு தெரியாம இந்த வரட்டி வரட்டீங்க? என்ன பண்ணா சொல்லுங்க, பைசல் பண்ணிடுவோம். யோ, ரோட்ல போறவன் மூடிக்கிட்டு போக வேண்டியதானயா? என் பொண்டாட்டிய கிஸ் அடிச்சுட்டாயா? யோ, ஒட்டையா கிஸ் அடிச்சுன்னு சொன்னேன் அப்படியா பிரதர்? ஆக்சுவலா என்ன நினைச்சுன்னா, என் பொண்டாட்டி குழந்தைக்கு சோறு விட்டுட்டு இருந்தது. குழந்தை நல்லா கொழுகொழு இருந்தது. பொண்டாட்டியில குழந்தை நல்லா இருக்குன்னு முத்தம் கொடுக்கலான்னு போனேன். குழந்தை ஸ்லிப் ஆயிடுச்சு, பொண்டாட்டி முத்தத்தை வாங்கிட்டாங்க. இது ஏன் தப்பா? இவன் சொல்றதை நம்பாதீங்க, பயங்கரமான ஆளு. முந்தான ஏண்டி மங்கம்மா, இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் என்னோடது. புருஷன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம துறக்கிற கம்பெனி அத்தனை உன்ற பேர்லயும் உன்ற பொண்ணு பேர்லயுமே துறக்கிற. கேக்குறதுக்கு ஆள் இல்லங்கிற திமிரு தேனா வெட்டிடி உனக்கு. பாரு மங்சே, பொண்டாட்டிகளை பார்த்தா நடுங்கிற பரம்பரை இல்லடி. எங்க பரம்பரை, எங்க அப்ப தாத்தா, தாத்தனுக்கு தாத்தா, எல்லாருமே அவன் பொண்டாட்டிகளை பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தானுங்களாக்கே. ஏதாவது பேசினாளுக நீ என்றனா என்ற கிட்டே ஆட்டம் காமிச்சிட்டு இருக்க. அதுலடி நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. இருங்க வச்சுக்கிறேன். இந்த பாரு, இந்த சிரிப்பு எத்தனை நாளைக்கு நானும் பார்க்க தாண்டி போற. பாரு பாரு. என்னைய அங்க உங்க போட்டோவை பார்த்து கண்டபடி திட்டிட்டு இருக்கார். ஐயோ வந்துட்டால. யோ, என்னைய போட்டோ பார்த்து புலம்பிட்டு இருக்க? ஐயோ புலம்புல மங்கம்மா, பாராட்டு வாழ்த்து. உம்மாரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல, அதத்தான் போட்டோல பார்த்து. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, போட்டோ பாத்துக்கிட்டே வாய்க்கு வந்தபடி திட்டி இருப்பேன். இப்படி பின்னாடி பேசி பேசியே உடம்பு வளர்த்துக்கிட்டேன். என்ன மங்கம்மா, உன்னை கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து உன்னை கேட்காம ஏதாவது பண்ணிருக்கா? ஒரு அவன் பால் குடிக்கிற அந்த கூட உன்னை கேட்டுதான் குடிப்பேன். இந்த லட்சணத்துல மூக்குக்கும் வாய்க்கு நடுவில் இவ்வளவு பெரிய மீச வேற. என் மீசைய பத்தி நீ பேசாத. ஆம்பள சிங்கண்டினா என் மீசைய பத்தி பேச உனக்கு யோக்கியதையே கிடையாது. ஐயா, நான் இல்ல மங்கம்மா, வாட்ச்மேன் குரல் மாதிரி தெரியுது.
வேலையை சம்பளம் பணம் பூராத்தையும் உங்ககிட்ட அழுவேன். ஏழு நாளைக்கு ஏழு ரெண்டு பதினாறு சினிமா பார்த்து விட்டு இப்ப காய்கறி வாங்க, புடலங்கா வாங்க, மீன் வாங்க காசு கேட்டா நான் எங்கடி போவேன்? ஏயா, தினம் தினம் ஐம்பது நூறு செலவு பண்ணி தண்ணி அடிக்கிற, நான் சினிமாக்கு போறதா உன் நல்ல கண்ணுக்கு தெரியுதாக்கோ? இத பாரு, மறுவாதியா சம்பள பணத்தை பூரா கொடுத்தாதான் உனக்கு வீட்டுல சோறு, புரியுதா? நான் ஆம்பளை, ஆயிரம் செலவு பண்ணுவேன், நீ பொம்பளை, அத பத்தி எல்லாம் கேட்க கூடாது. படம் இல்லைன்னு சொன்னா உனக்கு எல்லாம் எதுக்கியா மீசுன்னு கேக்குறேன். இல்ல இப்படி திட்டிட்டு இருக்கா? யாரு அந்த பொம்பளை? அது அவன் பொண்டாட்டி, உழைச்சி சம்பாதிக்கிறான்ல, அந்த துணிச்சல்ல பேசுறான். உழைச்சி சம்பாதிச்சா ஆம்பளைங்களுக்கு துணிச்சல் வந்துடுமா? வந்துடக்கூடாது மங்கம்மா. யோ வாட்ச்மேன், அம்மா வாயா இங்க வந்துறியா? போது விடுறா, நாளைக்கு அவன் பொண்ணா பாக்க போறா. இனிமே பேரன் லவ்லி பவுடர் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கா. மன்னிச்சுக்குங்க, போதும், அவனை கேட்டுக்கு அனுப்பு. என்னதான் பணம் இருந்தாலும் என் ஆத்தாளுக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது. ஆத்தாளா அவ? வாட்ச்மேன்னா இவங்க வீட்டுக்கு இழுக்கிறியா? வேலைக்காரனா? ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரு ஆம்பளைன்னு கூட பாக்காம மீசை எடுத்து வச்சுட்டாலே. ஒரே ஒரு நாள் இந்த நாட்டு ஆளுற பிரதம பதவியை என்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்க, மொத வேலையா எங்க ஆத்தா மங்கம்மாவ மிஷின் கண்ணால போட்டு 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 தள்ளிடுவேன். என்ன சாமி, நான் சொல்றது கேக்குதா? கேக்குது கேக்குது. அத்தா நீங்களா? எப்போ வந்தீங்க? அர்ச்சனை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். ஆமா, சாமி கிட்ட எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியா? ஆமாண்டா, புறம்போக்கு, உன்னெல்லாம் என் புருஷன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குடா. போட்டு கொடுக்கற பழப்பு ஒரு பொழப்பாடா? அப்படியே கம்பிய காய வச்சு வாயில ஒரு இழுப்பு இழுத்தான்னு வச்சுக்க. என்ன என்ன புருஷனை திட்டுறியா? ஐயோ, உங்களை போய் திட்டுவேனா? நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நல்ல ஒத்துக்கிறாத, எத்தனை நாளைக்கு தான் அப்படி ஒத்துக்கிடுவீங்க? ஏண்டே, உங்க அம்மாவை திட்டினது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நடிக்கிறியா? பெத்த தாயை விட வேலைக்காரனாய் பெருசா போச்சா? புடுறி கைய. எதுக்கு? ரெண்டுமே சேர்த்து புடுறி. தூ மந்திர காரி, விடுறி கைய. அத்தை, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீங்க வாட்ச்மேனுக்கு மீசை எடுத்தீங்கல்ல, அது தப்புன்னு கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நீங்க திமிர் பிடிச்சவளா, அடங்காப்படாதீங்க. உங்களுக்கு மொட்டை அடிக்கே தரணும்னு சொல்றாத்த. மங்கம்மா, உனக்கு மொட்டை அடிச்சா நீ பூ வைக்க முடியாத. நீங்க வாய மூடுறீங்களா? ஏண்டி அப்படியா சொன்னேன்? என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடி. மாப்பிள்ளை பாத்தியா, எவ்வளவு சின்சியரா, எவ்வளவு பணிவா இருக்காரு. அவரு புத்தியில ஒரு கால்வாசி கூட உனக்கு வரலையடி. இத பாரு, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் மொட்டை மாடியில மொளகாயோட மொளகாயா நீயும் காயணும். அதான் உனக்கு தண்டனை, போடி. மொட்டை அடிப்பழம் மொட்டை, அப்பம் புத்தி அப்படியே வந்திருக்கு. அப்படி சொல்லுங்க. இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அச்சே, மாமா திட்டாதீங்க, அவர் குழந்தை மாதிரி. எடுத்து சொல்லுங்க. பெட்ரூம்ல சீரட்டை மாமா மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. கருமம் கருமம், இது வேறியா? அதான் பக்கத்துல வந்தா நாத்தம் தாங்கல. அது சாப்பிட்டுன்னு ஜீரணமா இருக்கு, ஒரு இழுப்பு இழுப்பு. அதுதான் என்ன, ஒரு சிகரெட் குறையுது, நீ குடிச்சிங்களா? ஐயோ மாமா, எனக்கு பழக்கமே இல்ல மாமா. ஹாய் மம்மி, குட் மார்னிங். பாய் 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 பாய். நல்ல பொண்ணு. முதல் பொண்ணு தருதல கரெக்ட், ரெண்டாவது பொண்ணு ரெண்டும் கேட்டா. இவ ஒருத்தி தான் என் பேரை காப்பாத்துறதுக்குனே பிறந்திருக்கேன். ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங். மச்சான், யாரா அவன்? ஒரு டைப்பா இருக்கான். தமிழ் வாத்தியார் வரார் சொன்னாங்கல்ல, அவரா தான் இருக்கும். பார்த்த இங்கிலீஷ்கார மாதிரி இருக்கான். இவன் என்னத்த சொல்லி கொடுத்து என்னத்த புரிய போதோ? ஹாய் பாய்ஸ், கம் ஹியர். தமிழ் வாத்தியார்னா பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு, கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு, நெத்தில விபூதி பட்டை போட்டுக்கிட்டு, வாயில வெத்திலையை ஊதிக்கிட்டு, கையில சிலப்பதிகாரத்தை தூக்கிக்கிட்டு வருவார்னு நினைச்சியா? தட் இஸ் ஓல்ட் ஸ்டைல். இது கம்ப்யூட்டர் யுகம், காலம் மாறி போச்சு. போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்க்காத, போதிக்கிற பாடத்தை பாரு. நடந்து வர்ற ஸ்டைல பார்க்காத, பாடம் நடத்துற ஸ்டைல பாரு. ஓகே, சரிங்கய்யா. சே எஸ் சார், கோ. கண்ணு தெரியல? நான் ஸ்டூபிட் இல்ல மேடம், ஐ அம் தமிழ் வாத்தியார்.
எவனா இருந்தா எனக்கு என்ன? பீ கேர்ஃபுல். ஹலோ பிரதர், அந்த பொண்ணு ஒரு மாதிரி, அவகிட்ட பார்த்து நடந்துக்க ஜாக்கிரதை. அவளை கிண்டல் பண்ண 7 பேர் செருப்படி வாங்கியிருக்கான், நீயும் வாங்கிடாத. மே கம் இன் மேம். எஸ் கம் இன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஓ சாரி மை பாய், அட்மிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, வேற ஏதாவது காலேஜ் ட்ரை பண்ணுங்க. நோ 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 நோ, என்ன ஸ்டூடண்ட் நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. நான் உங்க காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற கேமல் லெக்சரர். என் பேரு பிபி பெத்தபெருமாள், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி. யா ஓ ஐம் சாரி, ஆல் ரைட். உங்க பர்சனாலிட்டி பார்த்து ஏதோ ஸ்டூடண்ட் நினைச்சிட்டேன். டேக் யூ சீட். தேங்க் யூ. அது என்ன பிபி பெத்தபெருமாள்? தட் இஸ் பேக் பைப்பர் பெத்தபெருமாள். பேக் பைப்பர் விஸ்கி? நோ நோ நோ, பேக் பைப்பர் இஸ் மை ஃபாதர், மெக்டவல் இஸ் மை மதர். ஐ சீ. யா யா, நெப்போலியன் எனக்கு தாத்தா, ஜானக்ஷா எனக்கு பாட்டன். மொத்தத்துல நான் ஒரு ஓல்டுமாங் ஃபேமிலி. ஓ யூ கிக் ஃபேமிலி. யா யா, கிளாஸ்க்கு நான் பாடம் எடுக்க போறோம், லேட் ஆச்சுனா பாய்ஸ் எல்லாம் விசில் கொடுப்பாங்க, கிளம்பட்டுமா? ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, பை பை. சுப்ரமணி. என்னம்மா? எங்க வர? தண்ணி அடிக்கிறதுக்கு. ரெண்டு குடம் ஃபுல்லா அடி, நான் வந்து எடுத்துக்கறேன். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்கிறேன். ஏப்பா, இனிமே என் ரூம்ல தண்ணி அடிக்க வேலை வச்சுக்காத. என்னது ஓரூமா? ஏய், இது என் கெஸ்ட் ஹவுஸ், 2000 ரூபாய்க்கு மேல வாடகை விடலாம். இதை 300 ரூபாய்க்கு விட்டுருக்கலாம் இருக்கு. இது எனக்கு பாரு, நீ உட்காந்து பாரு. ஏப்பா, இதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஓம்பாட்டுக்கு அடிக்கடி உட்காந்து தண்ணி எடுத்துக்க நாத்தம் தாங்க முடியலப்பா, மனசு தூங்க முடியல. சிகரெட் போய் கண்டாலே கிறங்கி விழுகிறேன் நானு. ஏய், நீ ஊருனால விழுந்துருவேன்னு தெரியும், இதை வாயில வச்சு கடிச்சிட்டு வாசனையை நான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி, தண்ணி அடிக்கிறேன்னு போனா உடம்பெல்லாம் காலியா கிடக்கு, எங்க போயிட்டான்? சுப்பிரமணி, கொஞ்சம் இப்படி அம்மா, வாங்க வாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்டா தண்ணி அடிக்கிறேன்னு? ஐயோ ஐயோ, அடே படுபாவி, என்ன காரியம்டா பண்ற? ஏன்டா சுப்பிரமணி, இவனை யோக்கியன் நீ சொல்றதுனாலதான் இங்க குடி வச்சே, இவன் சாராயம் குடிக்கிறான். அம்மா, இத பத்தி உங்ககிட்ட சொல்றதுதான் நான் கீழே வரலாம் இருந்தேன். அதுக்குள்ள ஒரு ஃபேண்டாவ லஞ்சமா குடுத்து என்ன குடிக்க வச்சிட்டான். நான் குடிச்ச பிறகு உங்ககிட்ட சொல்லிருப்பேன். சுப்பிரமணி, இது நல்லா இல்ல. ஏய், சரக்கு வாங்கினது நீ, என்கிட்ட நல்லா சொன்ன எப்படி? நானா வித்தேன்? டேய், இந்த குடிகார நாய்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இனிமே இவன் இந்த வீட்டுல இருந்தா உன்னை கெடுத்து குட்டி செவராக்கிடுவான். அதனால இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போ. ஐ அம் வெரி சாரி. என்ன, சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனரை விட வாடகைக்கு இருக்கவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. என்ன சட்டம் எங்க கையில? ப்ரொசீஜர் தெரியுமா உங்களுக்கு? என்னடா பெரிய ப்ரொசீஜர்? 5 ரூபாய் பத்திர பேப்பர் இருந்தா போதும், உங்க வீட்டை என் பேர் கெழுதி வாங்கிடுவேன். வாடகைக்காரன்ட்ட நீங்க ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் 20 நாளைக்கு மறுபடியும் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிருக்கணும். நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் இதாண்டா நோட்டீஸ்? வெறும் பொட்டியோட அனாதியா குடி வந்த நாயி என்கிட்ட நோட்டீஸா கேக்குற? நோட்டீஸ் தூக்குடா, அவ பொட்டியத்துக்கு தலையில வை, தூக்கி வைடா தலையில. வீட்டு குடி வரும்போது கைய கால புடிச்சா, இப்ப வீட்டு வேலை பேசுறேங்கிறான் பிச்சைக்கார நாயி. விடுமா, அவன் பிச்சை எடுத்து வாசல் பண்ணி எப்ப வீட்டை வாங்குறது? அதுக்குள்ள நம்ம விலை ஏத்திடலாம். விலை ஏத்திடலாமா? சரி. ஹலோ, யாரு? ஹாய் மம்மி. ஹாய், ஹலோ ஆத்தா, ஹவ் ஆர் யூ? ஆத்தாவா? யார் இது? ஏதோ சர்க்கஸ் தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. அதானே? என்ன தெரியலையா? தெரியலையே. என்ன ஆத்தா, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அடடே, நம்ம செங்கல்பட்டு வாத்தியாரு பெத்தபெருமாள். என்னது ஓல்ட் டைப்ல ஊர் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு? ஷார்ட்டா பிபி பெத்தபெருமாள் அப்படின்னு இப்ப என் பேரை மாத்தி வச்சிருக்கீங்க. இது என் மகன். என்னப்பா வாத்தியாரு தெரியல? செங்கல்பட்டுல பார்த்தது இல்ல? எனக்கு வேலூர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அட இல்லப்பா, செங்கல்பட்டு வாத்தியாரு சின்ன வயசுல நீ கூட அவர் கூட படிச்சிய. ஹாய், ஐ அம் சுப்பிரமணியம் பெருமாள். ஹாய் சுப்பு. என்ன ஒரே கப்பா இருக்கு, நீ குளிச்சிருக்க மாட்டே. என்ன பெருமாள், ஒரு கடதாசி கூட போடல, திடீர்னு வந்திருக்க. இட்ஸ் சர்ப்ரைஸ். ஆல் ஆஃப் அ சடன் ஒன் ஃபைன் மார்னிங் எம்ஜிஆர் காலேஜ்ல இருந்து எனக்கு லெக்சரர் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்துருச்சு. சோ ஜாயின் பண்றேன், எனக்கு இமிடியட்டா ஒரு ரூம் வேணும். அங்க நான் லாட்ஜ் நடத்துறேன். அப்பா சுப்பிரமணி, கடவுளே நமக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டாரு. அந்த நார பையில துரத்தணும் இல்ல, ஒரு நல்லவர் கிடைச்சிட்டாரு. அவன் இருந்த ரூம்ல இவரை இருக்க வச்சிருவான். ஐயோ, வாத்தியாராச்சே நம்மள தள்ளி அடிக்க விட மாட்டான். சிக்கல் யோசிக்கிறான், இவன் முடிக்கிறத பார்த்தா நமக்கு ரூம் கொடுக்க மாட்டான் போல இருக்க. இவனை சரி பண்ண வேண்டியதுதான். சுப்பிரமணி,
நீ என்ன பத்தி ஓல்டாவே திங்க் பண்ணிட்டு இருக்க. நான் இப்ப பழைய டைப் இல்ல, லேட்டஸ்ட் பேக் பைப்பர் பத்த பெருமாள். யா மாமா, இவர உடனே மாறி குடி வச்சிடலாமா? ஒரே கல்ல ரெண்டு மாங்கம்மா. அவர் இதயத்தை பார்த்த பிறகு தெரிஞ்சது. எப்படி ஒரே கல்ல ரெண்டு மாங்கா? மாசம் 300 வாரக எனக்கு இலவசமா படிப்பு. ஆமா வாத்தியாராச்ச, வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. சோடா ஊருகா ஓம் பொறுப்பு. நிறுத்து நிறுத்துறா. இதான் சுப்பிரமணி கடையா? வர்றண்டா சுப்பிரமணி. எவன்டா? நீதான் சுப்பிரமணியா? என்னடே கண்ணாமணி பெருசா இருக்குதேங்கிறதுக்காக என்ற பொண்ண லுக் குடுறியா நீ? ஒன்ற பொண்ணா அரை பொண்ணா என்னயா? என்ற பொண்றடே. மொட்டையா சொல்ல எப்படியா? என்னத்த மொட்டையா சொல்றது? தலையில இவ்வளவு முடி இருக்குதல்ல, மீசையில லுக் குடுறா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கா, என்ற பொண்ண இனிமே லுக் குடுறத பார்த்த இந்த கண்ணாமணி ரெண்டி தோண்டி எடுத்து போடுவனாக்கு. ஜாக்கிரதையா நடந்துக்கா. ஹலோ 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 வாங்க. என்னடா லோலோ, ஜாக்கிரதைனா ஜாக்கிரத, கடை நடத்த முடியாது. நீ முடியும். சத்தியமா நீ சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண போறது இல்ல. கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், இது கோ எஜுகேஷன் காலேஜ், ஜிப்ப போட்டு பா. தேங்க் யூ சார். பி கேர்ஃபுல் எவரிபடி. ஏய் உங்க அம்மாவுக்கு நீ செல்ல பண்ணு தானே? ஆமா. அப்ப லவ் மேரேஜ் தான். நிச்சயமா நான் லவ் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் 100க்கு 90 ஆம்பளைங்க ஜொல்லு பாட்டி தாண்டி. அதனால எங்க அம்மா பாக்குற மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நிச்சயமா? போர்டு காலியா இருக்கு, படம் வரையலாமா? வீட்டுக்கு போய் அக்கா தங்கச்சி இருந்தா வரேன். அவனுக்கு படம் வரையணும்னு தோணுமா தோணாதா? நியாயமா வீட்டு கணக்கே போட்டு பாத்துக்கணும். மாணவர் சமுதாயமே பக்குவமா இருக்கும். அன்புள்ள சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு உங்களுடன் பிறவா சகோதரன் பிபி பெத்த பெருமாள் எழுதுவது. நாம் இருவரும் பிறந்த வயிறு வேறு வேறாக இருந்தாலும் வாழும் வாழ்க்கை ஓரிடத்தில் அமைந்து விட்டதை நினைத்து பெருமை அடைகிறேன். நேற்றுக்கு நான் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் போது பஸ் ஸ்டாப்பில் உங்கள் வயதில் உங்களைப் போல் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். என்னை பார்த்ததும் ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டாள். பதிலுக்கு நானும் அவளிடம் ஐ லவ் யூ என்று சொல்ல வேண்டுமா? இல்லாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டுகிறாள். இப்பொழுது அவள் வாழ்க்கை என் கையில், என் வாழ்க்கை உங்கள் கையில். நாளை உங்கள் ரூமுக்கு வருகிறேன். நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன், வேண்டாம் என்று சொன்னால் ஒதுக்கி விடுகிறேன். இப்படிக்கு உங்கள் உடன் பிறவா வளர்ப்பு சகோதரன் பெத்த பெருமாள். என் மனதை கவர்ந்திட்ட மாணிக் பாட்சாவே, உனக்கு மணிமேகலை எழுதும் மனம் திறந்த கடிதம். கணவனை ஒதுக்கிவிட்டு கண்ணியமாக வாழ்ந்திருந்தேன். காலை உனை கண்டவுடன் காதலால் தவிக்கின்றேன். கல்லூரி வாசல் முன்னே கண் வைத்து காத்திருப்பேன். கண்ணாலா வர வேண்டும், கட்டி என்னை முத்தம் தர வேண்டும். இப்படிக்கு மனதை பறிகொடுத்த மணிமேகலை அம்மாள். இன்குறிப்பு வேறையா? வரும்போது எனக்கு பிடித்த நேரு மாமா உடையில் வரவும். நானே நானே கண்ணா
லெட்டர் பிரின்சி மேடம் தான் எழுதிருக்கதா நினைச்சு கிளம்பி வந்துட்டான் பாரு. நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மே கம் இன். எஸ் கம் இன். வாழ்க்கையோட பார்டர்ல நிக்கிற ஒரு பொண்ணுக்கு திடீர்னு காதல் அரும்பணத நினைக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆசைகளை மனசுல இத்தனை நாளைக்கு தான் மூடி வைக்க முடியும். உங்களை மாதிரி அழகான ஆணை பார்த்தா இந்த பொண்ணுக்கும் மனசுல கிளர்ச்சி ஏற்படுது. சகஜம் தானே? எனக்கும் அப்படித்தாங்க. கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன். கட்ட பிரம்மச்சாரியா இருந்து கட்டைய கரையேத்திரலாம் நினைச்சேன். ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வாழமீனா வழுக்கி விழுந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு தயக்கம்? காதல ஏத்துக்க வேண்டியதானே? உங்க மவுத்துல இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரணுங்கிறதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒத்துக்கலாங்கிறீங்களா? நான் உண்டு என் நாய் உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நமக்குள்ள இப்படி ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. கட்டாயம் நீங்க ஏத்துக்கத்தான் வேணும். ஏன்னா ஒரு பொண்ணு சாகிறதுக்கு நீங்க காரணமாயிடக்கூடாது. நீங்களே கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக இந்த டிராபிக்ல வெயிட் பண்ணணும்? ஓகேயா? ஓகே. I love you, my kunju! Hey, Ruthie! சகோதரர் சொல்ல லெட்டர் எழுதிட்டு என்னை கட்டி அப்படிக்கிற இடியட். இன்னையில இருந்து 15 நாளைக்கே சஸ்பெண்ட். கூல் டவுன், கூல் டவுன் ரோசி. சரிமா சார், அன்னைக்கு என்ன இன்சல்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தண்டனை தான் இது. வர்ற வண்டியிலேயே ஏதாவது ஆபத்துனா அப்படியே ஓடி வந்துடுவேன். எதுக்கு வண்டி திருப்பி நிறுத்திக்க? ஏண்டா சுப்பிரமணி, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் என் பொண்ணு பின்னாடி சுத்தாதேன்னு? இப்ப டச் பண்ற அளவுக்கு போயிட்டியாம? நான் நினைச்சேன் உன்னை லாக் அப் குள்ள தள்ளி லாடம் கட்டி போடுவா. அம்மா கூடாது. போட்டோ கீட்டோ பாத்துக்கிட்டு மறுபடி ஃபாலோ பண்ண பிச்சு போடுவோம் பிச்சு. ஆமா சொல்லிப்பட்டேன். வணக்கமுங்க. ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ள கையிட்டுல கடிக்கிறீங்களா? சரிங்க, நான் வீட்டுல வந்து கேட்டுக்கிறேன். ஏண்டா பாக்காத பாக்காதன்னு போட்டோ குடுத்துட்டு போறத பார்த்தா உடனடியா பாரு பாருன்னு சொல்ற மாதிரி இல்ல? அதேதான் பாத்துருவோம். இந்த கேசட்டிங்கதான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி, போட்டோவை பார்த்தோன்னு பயங்கர ஸ்பீடா கிளம்பின, இங்க வந்து கப்புன்னு ஆப் ஆயிட்டு பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நான் வண்டியை கேட்கல, உன்ன கேட்டேன். ஏய், நம்ம பெத்த பெருமாள் வாத்தியாரு காலேஜ் விட்டு இந்த பக்கமா தான் வருவாரு. அவர் வேலை பாக்குற காலேஜில் தான் அந்த கிருஷ்ணவேணி படிக்கிறா. அதனால நம்மளை விட வாத்தியார் மேல அவளுக்கு பயபக்தி இருக்கும். அத நான் யூஸ் பண்ணி அவளை நான் லவ் பண்ண போறேன். ஓஹோ, மேட்ரு இப்படி போகுதா? சுப்பிரமணி, அந்த ஆள நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? இல்ல, நல்லா பாரு. சீ நாயங்களா, அட நம்ம பெட்டவர் போலே
யாரு உன்ன பிராண்டது? யாரு என்ன பிராண்டல? மணிமேகலையுடைய மடியில விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ வளர்க்கிற நாயிய மூஞ்சில விளையாடிச்சு சுப்பிரமணி. நாய் என்னாச்சு? நானும் நாய் தண்டை போட்டதுல கடைசியா நாய் ஜெயிச்சிருச்சு. கேவலம் ஒரு நாய் கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கேன். நோ, அங்கதான் மெடிக்கல் சயின்ஸை யூஸ் பண்றான் இந்த தமிழ் வாத்தியார் பேக் பைப்பர் பத்த பெருமாள். நாய் பிழைச்சாத்தான் நான் பிழைப்பேங்கிறது தெரிஞ்ச உடனே பிழைச்சு போ நாய் என்ன நாய வச்சுட்டு நான் பிழைக்கிறதுக்காக ஓடி வந்து. இந்த பிராண்டலுக்கு காரணம் அந்த செகண்ட் ஹேண்ட் லாரி தானே? மொட்டை மாடியில் நின்றுட்டு மொட்டை கடை தேச்சு படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? உணர்ச்சி வசப்பட்டு சுப்பிரமணி, அந்த லெட்டரை மணிமேகலை எழுதல. இல் போத்திரியா, என் கிளாஸ்ல திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை ஒரு நாள் தெரியாதனமா நான் இன்சல்ட் பண்ணிட்டேன். அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி ஒரு லெட்டர் எழுதி என்ன வாங்கு வாங்குன்னு பழி வாங்கிட்டா அந்த கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணியா? இவளா அது பாரு. என்னது, யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப எடுத்த படமா? இப்ப பாரு, இதே கிருஷ்ணவேணி தான். இப்ப எப்படி உன் கைக்கு வந்தா? அருவா மேஸ்வரோட ஒருத்தன் அடிக்கடி துரத்துறான்னு சொன்னேன், அவன் பொண்ணுதான். அவளா இவா? சுப்பிரமணி, அப்பங்காரன் உன் பர்சனாலிட்டியை குறைச்சு பேசினா, மகா இருந்த என் பர்சனாலிட்டியை குதறிட்டா. பாதிக்கப்பட்டது நாம ரெண்டு பேரும் தான். அவளை நீ உடனே சுற்றுற, அது எல்லாம் பண்றதானப்பா. அவளை நீ காதல் பண்ணி கதற கதற காதலிக்க. காலேஜுக்கு பஸ்ல வந்திருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அத ஏண்டி கேக்குற? நான் ஸ்கூட்டர்ல தான் வந்தேன். வர வழியில கூல்ட்ரிங்க் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு கடைக்குள்ள போனேனா, இவனோ பாவி பேக் வீல கட்டிட்டான். இப்படி எல்லாம் கூட பண்றாங்களா? பண்ணிட்டானே. என்றே கொடுக்குமா? ஒரு இடமா நிக்க மாட்டியா? நானும் அப்ப வந்து தள்ளி தள்ளி போறேன், மேல மேல வந்து உரசே. உங்க கூட அண்ணன் தம்பி எல்லாம் பொருளியா? அப்பா ஒரு ஆம்பளமா? யோசிச்சு பாரு. இந்தியாவே ரொம்ப கெட்டு போச்சு. மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி, என்னைக்கு ஒரு இளைஞன் பட்ட பகல்ல பஸ்ல தனியா டிராவல் பண்றானோ அன்னைக்குதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. வண்டியை நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி முட்டி முட்டி தட்டினாதான் மற்ற பெண்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கும். என்னது? மார்னிங் மேடம். சார், எதுக்கு ஒரு சலீட்ட வேஸ்ட் பண்றீங்க? இவனா வார்டு கவுன்சிலரா? இல்லையா, பெண் போலீஸ். பெண் போலீஸா? ஆமாயா, பொண்ணுங்களை யூட்டிசிங் பண்ற ஒண்ணே மாதிரி ஆளுங்களை உள்ள தள்ளதா என்ன ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? இல்ல, ஒரு பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக டிஃபரண்ட் கேரக்டர் பிளான் பார்த்தேன், அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுச்சு. சாரி. சீ யூ சிஸ்டர். சாரி, அது ஜாக்கெட் ஆவுது. கான்ஸ்டபிள், இந்தால குடிப்பை லாட கட்டுங்க. லாட கட்டிறதுக்கு எதுக்கு பேண்ட் கட்டறீங்க? ஐயா, ஏய், நீ எதுக்கு வேகமா உள்ள போய்கிட்டு இருக்க? இந்த மூஞ்சோட நீ சுப்பிரமணியத்தை ஜாமீன் எடுக்கிறதுக்கு போனீங்கன்னா அவனை வெளியே விட மாட்டாங்க, கூட பத்து நாள் உள்ள வச்சிருவாங்க. நீ இங்கே இரு, நான் போய் கூட்டு வரேன். வாத்தி, உன் மூஞ்சியை பார்த்தா மட்டும் விட்டுருவாங்களா? பேச்சிலேயே பிக்கப் பண்ற வேணாம். பேச்சிலேயே பிக்கப் பண்றதுக்கு அது என்ன பொம்பளைங்க சமாச்சாரமா? அந்த சமாச்சாரத்துக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சுப்பிரமணியத்தை வச்சிருக்காங்க. டேய், நான் லெக்சரர், எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜை யூஸ் பண்ணி அஞ்சே நிமிஷத்துல சுப்பிரமணியத்தை வெளியே கொண்டு வருவேன். இங்கே இருடா. ஓடி விழு. நீ அஞ்சு நிமிஷத்துல சுப்பிரமணியோட வெளியே வரல? வர்றேன், பாப்போம். சார், எனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வராது சார். எங்க வீட்டு மாடியில சுருளின்னு ஒரு நாய் குடியிருந்தான் சார். அவன் தான் சார் அந்த கிரிமினல் ஐடியாவே கொடுத்தான். என்ன விட்டுருங்க சார், அவனை வேணா கொஞ்சம் உள்ள போட்டிருக்கேன். மார்னிங். மார்னிங் சார். சுப்பிரமணி, குட் மார்னிங். ஐ ஆம் பிபி பெத்த பெருமாள். பெத்த பெருமாள்னா திருப்பதியில் இருக்க வெங்கடேஜ பெருமாளா? இந்திரா மேல. இது சார், நான் டாக்டர் எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் காலேஜில் லெக்சராக இருக்கேன். சுப்பிரமணி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப தங்கமான பையன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உரசி பாருங்க. யோ, அவன் பொம்பளைய உரசினதுனாலதான் உள்ள இருக்கான்.
அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது சார். அவன் வீட்டு மாடியில தான் நான் இருக்கிறேன். எனக்கு தெரியாதா அவனை பத்தி? ஓஹோ, அவன் வீட்டு மாடியில குடியிருக்கிற நீதானா? அவனுக்கு ஐடியா கொடுத்தது நீதானே? கான்ஸ்டபிள், இவனை பிடிச்சு உள்ள போடியா? சார், எதுக்கு சார்? காப்பாத்த வந்தவன கம்பி என்ன வச்சுட்டிய சுப்பிரமணி? அப்படி போலீஸுக்கிட்ட நீ என்ன பத்தி என்னதான் சொன்ன? இல்ல, எங்க வீட்டு மாடியில ஒரு ஓனா குடி இருந்துச்சு, இல்ல அதை நினைச்சு சொன்னேன். நீங்க தானா வந்து மாட்டீங்க? எங்க ஆளு? யாருங்க? அதான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு, நீங்க யாருங்க? யோ, எங்க அக்கா மகன் சுப்பிரமணியும் அவன் ஃப்ரெண்டு பெத்த பெருமாளையும் உள்ள பிடிச்சு வச்சிருக்கீங்களாமே? அது யூடிசிங் கேஸ் சார். எது என்னைய ஆனா ஊனான யூடிசிங்? யோ, என் சுப்பிரமணி பொம்பளை பிள்ளை நிக்கிற பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாயா? சரி, அதை விடு. நீ கொடுத்தா இப்ப இன்ஸ்பெக்டர் இல்லாதப்ப அவர் சேர்ல உட்காந்துருக்க, உன்னை பிடிச்சி உள்ளதா? சும்மா இருந்தா நம்ம வெளியே விட்டுருவாங்க. ஓனா ஓவரா தலையாட்டி நம்ம ரெண்டு பேரும் பர்மனண்டா உள்ள வைக்கிறது திட்டம் போடுறான். நீ இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா? ஆமாங்க. என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பட்டது இல்லீங்க. ஏற்காடு எம்எல்ஏ ஏகாம்பரம் நேர்ல பாத்துருக்கியா? பார்த்ததே இல்லீங்க. இப்ப பார், அது நான் தான். சட்டசபையில குறுக்க மறுக்க கேள்வி கேட்டு நாலஞ்சு பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு பேப்பர்ல பேர் வந்துச்சே, அதுக்கு காரணம் நான் தான். இந்த பார், எதுனாலும் சரி நான் இன்ஸ்பெக்டர் பேசிக்கிறேன், அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். பேனா யாருக்கு வேணும்? அதோடு சார், என் தங்கச்சி கூட படிச்ச பணக்கார பொண்ணு வந்திருக்கு, அப்பா அதை நல்லா கவர் பண்ண சொன்னீங்க. காட்டுங்க. நீங்க வெறுப்புல இருக்கீங்க. ஆக மொத்தத்துல நம்ம குடும்பத்துல யாரு மூஞ்சையுமே அவன் காட்டல மாப்ள. நீங்க முதல்ல சோத்தை சாப்பிடுங்க, நான் போய் அவன் ஒரு கை பார்த்து வந்துடுறேன். ஹலோ, புது பண்ணு, நல்லா இருக்கியா? எங்க நல்லா இருக்கிறது? அந்த வீடியோ கடைக்காரன் குழம்பி விட்டானே. ஏன், என்னாச்சு? அந்த சுப்பிரமணிக்கு நீ ஏதாவது 200-300 லஞ்சம் கொடுத்தியடி. போடி, அவர் ரொம்ப நல்ல டைப், அவருக்கு எதுக்கு நான் லஞ்சம் கொடுக்கணும்? இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லு. தம்பி, நம்ம வீட்டு கல்யாணம் 3 நாளைக்கு சும்மா தடபுடலா நடக்க போகுது. அந்த 3 நாளும் நீங்க தான் கவரேஜ் பண்ணணும். அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, அசத்திரன் நீங்க கிளம்புங்க. பார்த்தீங்களா? ஆமா, நீங்க எடுக்கிற கவரேஜ்ல பொம்மை எல்லாம் கரெக்டா விழும் இல்ல? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? நான் ஒரு சினிமா டைரக்டர் வீட்டு கல்யாணத்தை கவரேஜ் பண்ணேன். அந்த கவரேஜ் பார்த்த அந்த டைரக்டர் தான் சொந்த தம்பி தான் கேமராமேன். அவனையே தூக்கிட்டு என்ன போடுறேன்னாரு. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண கூடாதுன்னு அடுத்த படத்துக்கு நான் கேமரா பண்றேன். இதான் டைம்ங்கிறது. வந்தாங்க நம்ம கஸ்டமர், கேளுங்க சார். வாங்க. கல்யாண கேசட்டுங்கடா. இதான் கல்யாண கேசட்டு. ஏய், என் பொண்ணோட கல்யாண கேசட் எங்கடா? பொண்ணோட கல்யாணத்தை நான் தானே கவர் பண்ணேன், அப்ப இதான் கல்யாண கேசட்டு? ஏண்டா டேய், என் பொண்ணையும் மாப்பிளையும் கவர் பண்ணுன்னு சொன்னா வேற எவ்வளையோ கவர் பண்ணி வச்சிருக்கடா. ஏங்க, நீங்க தானங்க அந்த பொண்ணு பெரிய எடுத்துட்டு பொண்ணு, போய் நல்லா கவர் பண்ண சொன்னீங்க. சொன்னோம், அதுக்காக என் வீட்டுல வேற யாரையுமே எடுக்க கூடாதுன்னு சொன்னமா? டேய் பாவி, என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சடா. சரியா இருக்கியா? நல்ல வேலை.
வீடியோ கவரேஜ்னு சொல்லி 4000 ரூபாய் வாங்கின அந்த பணத்தை இப்ப நீ திருப்பி கொடுக்கல, இப்ப திருப்பி வாங்கிட்டு போனா பாரு. அந்த மாதிரி உனக்கு எத்தனை கஸ்டமர் உண்டோ அத்தனை பேர் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். பணத்தை இப்ப திருப்பி கொடுக்கறியா இல்லையா? சார் ஏன் சார் அவரை திட்டுறீங்க? திட்டாம என் பொண்ணை கவர் பண்ண சொன்னா அவன் ஓ மூஞ்சவே புடிச்சு வச்சிருக்காமா? அதுக்கு ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? உங்களுக்கு பணம் தானே தேவை. இன்னங்க வாடா. சே சே சே, என் கௌரவத்தை குறைச்சிங்க. எனக்காக நீங்க எங்க பணம் கொடுத்தீங்க? செய்யற வேலையை கரெக்டா செஞ்சா கௌரவம் எங்க பாதிக்கும்? நீங்களும் என்ன தப்பா நினைச்சீங்களே, 1.5 மணி நேரம் கேசட்ல உங்க முகத்தையே பதிவு பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னு நீங்க கூட கேட்கலையே. சரி இப்ப கேக்குறேன், ஏன் சொல்றேன். அந்த கல்யாண வீட்லயே அழகா இருந்த ஒரே முகம் யாரோட முகம் தெரியுங்களா? உங்களோட முகம் தான். உங்க முகத்தை பார்த்த உடனே என் கேமராவுக்கு மூடு வந்துருச்சு. அது எந்த பக்கமும் திரும்பாம ஸ்ட்ரைட்டா உங்க மேலே நினைப்பிச்சு. நீங்க சிரிக்கிறதுல இருந்த சிக்னல் கிடைச்சதுன்னு மனம் பறிக்கிறா பறிக்கிறாள் திருகதை எழுதிட துரு துரு இதழ்களை தொடர்கதை தொடர்ந்திட பண்பலை வா
மட்டுமே. கொடியிட கழுப்பிட கொடி மலர் புரிஞ்சிட அடி முதல் முடி வரை கொடி கட்டி பறந்திட. ஹாப்பி 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 இன்று முதல். ரெண்டு பேரும் இப்படியே இருந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பார்க்க மூட வேண்டாம், வாட்ச்மேன் வந்து பிடிச்சு தள்ளுறதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன நந்தியா பேசுதே? இல்ல மந்தி, நானே தான். மாட்டை சுத்தி வர்றதுக்குள்ள மலேசியாவுக்கே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. வாயா, உனக்கு தங்கியும் தான் தெரியாதுன்னு நினைச்சேன், இங்கிருந்து வந்து தெரியாதா? ரெண்டு பேரும் இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்றியே, நந்தியா சும்மா இருக்குல்ல? அதான் அவன் கல்யாணம் ஆக மாட்டேன். சுப்பிரமணி, நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சிருக்க. நானும் கிருஷ்ணவேணியும் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், இதே மனஸ்தாபத்துல இருந்தோம். இப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆயிட்டு இருந்தனால நீ நானே இப்படி ஆயிருப்போமா? நோ நோ நோ, யால் ஃப்ரெண்ட்ஸ், யால் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு சின்ன ஹெல்ப், வர்ற வழியில என் டயர் பஞ்சர் ஆயிருச்சு, உங்க கார்ல கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? அண்ணா வாங்க. அண்ணா வா. சே, இதுக்கு நான் நடந்தே போயிருப்பேன். நேத்து வரைக்கும் காலேஜ்ல சார்னு கூப்பிட்டு இருந்த பொண்ணு இப்ப அண்ணா அங்குது வரேன். சுப்பிரமணி, இதுக்கே வருத்தப்பட்டேன். எப்படி போட்ட ரூட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல் இருக்குதா? அப்பனுக்கு இதுக்கு மேல ரூட் போடவே முடியாதே. ஏய் திரும்பு, ஒன்றரை மாசம் ஆகுது நான் உன்னை மிரட்டி. இப்பெல்லாம் நீ ரொம்ப நல்ல விளையாயிட்ட போல தெரியுதா? என்ற பொண்ணை பாக்குறது இல்ல, லுக்குடுறது இல்ல, பேசுறது இல்ல. ஆம்பளை பிள்ளைன்னா இப்படித்தான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இதையே ஃபாலோ பண்ணு. என்ன பெரிய மனுஷன் பேச கேட்டுனா கட்டுப்பட்டு போயிட்டு பாத்தியா? நீயே கண்ணாடி போட்டு என்னத்தான் பாக்குறிய? வேற எங்காவது பாக்குறியா? உன்ன மாதிரி மூஞ்சில நேரடியா பார்த்தா பயந்துட்டு வந்தா கண்ணாடி போட்டுருக்க. நீ போயா. இதுக்கு மேல பெரிய கண்ணாடி போட்டுக்க. என்ன வர்ற? என்ன அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி அதை நான் லுக்குறேன், டச் பண்ண சொல்லிட்டு இருந்தான். இப்ப நான் லிப்ட் லிப்ட் ரேஞ்சுக்கு போயிட்டு வரேன், அந்த பொண்ணை பார்க்கவே இல்லைங்கிறான். நானும் மங்கம்மாவும் குளிக்கிறதுக்குமே கட்டின கோலம். அவளும் குளிச்சது இல்லை, என்னையும் குளிக்க விட்டது இல்ல. மாட்டிக்கா மாட்டிக்கா. யோ அங்கிள், ஏய் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வீட்டு காம்பவுண்ட் சேர் மேல ஏறி உட்கார்ந்து பேச அளவுக்கு வந்துட்டேன். நீ இந்த குட்டையில மீன் பிடிக்கிறதுக்கு இது ஒன்னும் மட்டம் இல்ல. நீ எதுக்குடா இங்க வந்த? ஏய் நீ ரெண்டு மூணு வீட்டு விட்டு வெளியே வரலனா நான் உன்னை மீட் பண்ண முடியாதா? துபாயே போனாலும் பிளைட்ல ஃபாலோ பண்ணுவேன். அது கிடக்கிட்ட என்ன விஷயம் சொல்லு. குன்றத்தூர் பக்கத்துல ரெண்டு கிரவுண்ட்ல இடம் சிப்பா விலைக்கு வந்திருக்கு. அக்கா பேருக்கு வாங்க சொல்லுச்சு. ஒன்லி 3 லேக்ஸ் தான். ஏண்டா ரெண்டு கிரவுண்டு பிளாட்டு 3 லேக்ஸ்? உங்களுக்கெல்லாம் 3 லட்சங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணமா போயிடுச்சு. என்னடா நினைச்சிருக்க நீ? எங்க அக்கால தொடர்றதுக்கு முடி இதெல்லாம் நீ வச்சிருக்கணும். அட பாவி, ஒரே ஒரு நாள் 5 நிமிஷம் சின்னதா ஒரு வர கேந்தி வந்தது, அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆசை கம கமங்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? பார்வையிலே பாதி போதை ஏறிடுச்சு. அப்புறம் எதுக்கு இந்த கரக? ஆமா உன் பேர் என்ன? மீனம்மா. மனம் குணம் காரை எல்லாமே நிறைஞ்சிருக்கு. என்ன சாப்பாடு? மங்கம்மாவும் இருக்கிறாள, நீ தங்கம்மா. அப்புறம் மீனம்மா நான் போயிட்டு வரட்டுமா? சிவராமகிருஷ்ணன் வருவார், பேசிட்டு போங்க. யார் அது சிவராமகிருஷ்ணன்? நான் தான் மாமோய். அட சிவராமகிருஷ்ணன் நீதானா? ஏய் செட்டிநாடு சாப்பாடு சூப்பர்ரா, கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா பில் எவ்வளவு? மாசம் 5000 ரூபாய். எது மாசம் மாசம் 5000 ரூபாயா? அப்பப்ப வருவேன், ஒரு 1000 2000 டிப்ஸ் மட்டும் கொடுத்தா. ஓ அது வேற தனியா? டேய் போச்சுக்காதீங்க அங்கிள். என்னது அங்கிளா? டேய் என்னடா பேசுறீங்க, ஒண்ணுமே புரியல. மாம்ஸ் இவ என் கூட பிறந்தவ, இத்தனை நாள் கல்யாணம் ஆகாம இருந்தா, இப்பதான் நீங்க நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம்ல, அப்புறம் ஃபேமிலிக்கு ஏதாவது நீங்க செஞ்சதா ஆகணும். செட்டப் சிவராமகிருஷ்ணா, என்ன பிளாக்மெயில் பண்றியா? டேய் உங்க அக்காவை நான் என்னடா பண்ணிட்டேன்?
வந்த சாப்பிட்ட படு தூங்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். உங்க அக்கா கூட நான் இருந்ததுக்கு என்னடா சாட்சி? கழுத்துல தொங்குதே தெரியல. இதற்கு பெயர் தான் கேமரா. இதுல நீங்க பண்ண சமாச்சாரத்தை எல்லாம் நான் போட்டோ பிடிச்சு வச்சிருக்கேன். இத மட்டும் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டேன்னு வெச்சுக்கங்க. உங்க லைஃபே ஃபேட் அவுட் ஆயிடும். அங்கிள், இந்த கனவுல அப்புறம் கண்டுக்கலாம். இப்போ இந்த ஃபேட் மேட்டர் ஓகேவா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவ நீ? ஒண்ணு பண்ண மாட்டேன். ஷாப்பிங் போயிருக்கிற ஒன்றரை பொண்டாட்டிக்கிட்ட. யாருக்கிட்ட? ஒன்றரை பொண்டாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஒரு வாரத்துல குடுத்துறேன்டா சொல்லிடாதடா. பேசாம தண்ணில போய் மிங்கடா. அப்படியே தண்ணிக்குள்ள கொல்லன்னு பாக்குறியா? நாங்க ரொம்ப விவரம் என்ன? ஐயோ, இந்த நேரம் பார்த்து பொண்ணு வேற வர்றாளே. ஐயோ, வாவா டாடி. மம்மி வந்தா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. எனக்காக கொஞ்சம் வேண்டிட்டு வாமா. நான் தான் சிக்கல் இருக்கேன். எப்பவுமே கிண்டல் தான். நான் சுண்டல் ஆயிட்டு இருக்கிறேன். வேலை போயிட்டா. ஆஹா, அங்கிள், யார் இவள்? இவதான் மூணாவது பொண்ணு. அப்ப எனக்கு இந்த பிளாட்டே வேண்டாம். நான் பிளாட். ஐயோ ஐயோ. அம்மா, இப்ப எதுக்காக என்ன வர சொன்னீங்க? பயப்படாத, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். உங்க மேரேஜ் பத்தி பேசுறதுக்கு என்ன எதுக்காக காலேஜ் கட் அடிச்சு வர சொன்னீங்க? அதுவும் இல்லாம மல்லாக்க போட்டு பேசுறீங்க. மேல பார்த்தா கண்ணு கூசுது. நீ வசதியா கூலிங் கிளாஸ் போட்டுக்கப்பா. நீ போட்டா கண்ணு தெரியாத மாதிரி இருக்கடா. வெண்ணே, நீங்க நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும்னா வீட்டுல இருக்கிற பெரியவங்க தானே பேசணும். எங்க அம்மா கிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னா எங்க அம்மா அப்படியே பத்திரகாளி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த காதல் கத்திரிக்காய் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் நீ போட்டுக்க ட்ரெஸ் இருக்க, இத பார்த்தாங்க உன்னை வீட்டு வாசலே சேர்க்க மாட்டாங்க. அப்போ ட்ரெஸ்ஸை மாத்துவோம். ட்ரெஸ்ஸை மாத்தா மட்டும் பத்தாது, எங்க அம்மா அவரோட மனசையே மாத்தணும். இதெல்லாம் வம்பா இருக்கு. லவ் பண்றதை விட இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லவ் பண்றதுக்கு நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க? நான் தான் லொங்கு லொங்குன்னு மாங்கு மாங்குன்னு உன் பின்னாடி சுத்தினேன். எங்க அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்குன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த பாரு, இந்த பொண்ணு என்ன லவ் பண்றது எங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அதே நேரத்துல இந்த பொண்ணு தான் நீ கட்டிக்கணும்னு எங்க அம்மா வாயால சொல்ல வைக்கணும். அது எப்படிங்க? அது எப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு எட்டு முளை புடவைய விறுவிறுன்னு உடம்புல கட்டிக்கிட்டு ஹோம்லியா இவங்க மதர் மார்க்கெட்டுக்கு போகும்போது துரு துருன்னு ஃபாலோ பண்றீங்க. சுப்பிரமணி, இதுக்கு மேல நீ இந்த இடத்துல இருந்தீங்கன்னா மதர் சென்று வண்டி அடிபடும். தயவு பண்ணி போயிரு. சொல்ல வேண்டியதை கிருஷ்ண வேண்டிட்டு சொல்லிடுறேன். சரி, மேடம்கிட்ட சொல்லிடுறேன். நாளைக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நீயே பாரு. யா மேடம், உங்க காதை ஒரு ஒன் மினிட் கொடுங்க. வயசானவங்க நீங்க நின்னுட்டு வரீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, மணி உட்கார். பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. நீங்க நிக்கும் போது என்ன உட்காரலாமா? நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்கம்மா, பரவாயில்ல. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. ஏமா, இறங்கணும் இல்லம்மா? வர்றேன். கடவுளே, வருங்கால அத்தையை நான் தள்ளிவிட போறேன். அடி பலமா படாம பாத்துக்கேன். பாவம், வயசான அம்மா என்ன தள்ளுடா? என்ன தள்ளு? அம்மா, பாவி பையன் அவன் கையில கட்டம் முளைக்க. அச்சோ, ரத்தம்மா, ரத்தம்மா. இருங்க இருங்க. என்னம்மா அடிமடையில ஆஸ்பத்திரிய வச்சிருக்க? இது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. எங்க ஃபேமிலி பழக்கம், எல்லாரும் இடுப்புல வச்சிருப்போம். நல்ல ஃபேமிலி, நல்ல பழக்கம். எந்த ஊரு? பக்கத்துல இடையக்கோட்டை. இடையக்கோட்டையா? சரி சரி, நீ கிளம்பு, உங்க அப்பா அம்மா தேடுவாங்க. ஐயோ, பெத்த அத்தை மாதிரி இருக்கீங்க. பெத்த அத்தையா? பெத்த அம்மா மாதிரி இருக்கீங்க. உங்களை இப்படி இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமே நான் போறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. சரி வாங்க பாத்து. ஆ,
கிருஷ்ணவேணி. என்னங்கம்மா? என்ன தயவு பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேம்மா. அடி லேசா பட்டிருக்குல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, எல்லாம் சரியாயிடுச்சு. நல்ல வேளைய மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வந்தா, இல்லைன்னா நான் அங்கேயே மயக்கமா கிடந்திருப்பேன். நீ போய் மூஞ்சி எல்லாம் கழுவிக்கிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ. இந்தாங்கம்மா காஃபி. ஜூடு போதுமானு பாருங்க. ஜூடா? நீ என்ன மதுரைக்கார பொண்ணா? ஆமாங்கம்மா. அதான் பேச்சிலேயே தெரியுது. ஜீனி போதுமானு பாருங்கம்மா. எல்லாம் போதும் கண்ணு. வா இப்படி உட்காரு. அடாடாடாடா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியே, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. என் மகன். இவரா? இவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்களே. இந்த கருவாயனா என் மகன். உள்ள போனானு, அவன்தான் என் மகன். உள்ள போனாரா? எப்பங்கம்மா உள்ள போனாரு? என்னடி இப்படி கேக்குற? நீ காப்பி எடுத்து வரும்போது எதிர்த்தாப்புல போனானே, நீ பாக்கல? போனாருங்களாமா? நான் பாக்கலங்கம்மா. பாக்கலையா? வயசு பொண்ணு, எதிரில வந்த ஆம்பளை பிள்ளைய பாக்கலங்கிற, இவ்வளவு வெகுளியா பார்ப்பாங்க? இருங்கம்மா, கீழே விழுந்திருக்கீங்க, காலு வலிக்கும், நான் அயோடைக்கு தட்டிட்டு வரேன். அடாடாடா, பாத்தியாடா எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, குடும்ப பொண்ணா பாக்க லட்சணமா இருக்கல்ல. ஆமா ஏமா, உடனே தலைய அடிபட்டிருக்கல, அப்புறம் காப்பி எல்லாம் போடுறேன். ஏன் சொன்ன கடையில் போய் வாங்கிட்டு? நான் காப்பி போடலப்பா. யார் போடுறது? அந்த பொண்ணு தான் போட்டுச்சு. பொண்ணா? இந்த வீட்ல பொண்ணா? யாருமா? டேய் யார் அது? இது என்னது? யாரு யாரு யாருமா அந்த பொண்ணு? என்னப்பா எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு போச்சே, நீ பாக்கல? எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு போச்சா? அது என்னமா தெரியலமா, என் கண்ணுக்கு மட்டும் பொண்ணுங்க அகப்படவே மாட்டேங்குது. என்ன இப்படி சொல்ற? நீ துணி மாத்திட்டு வரும்போதுதான் போச்சு, எப்படி பாக்குறேங்கிற? என்ன மாதிரி? நான் துணி மாத்தும் போது என்ன தானே பாக்க முடியும்? ஒரு பொண்ணு போறத நான் எப்படி பாக்க முடியும்? ராசா பாத்தியாடா, பக்கத்துல வந்த பொண்ணு கூட என் பையன் பாக்கல. பாக்கல பாக்கல பாக்கல. சுக்கர் எப்படியோ இப்பதான் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இடம் பிடிச்சாச்சு, இடம் பிடிச்சாச்சு. போன மேல கிறுக்கு பைய மாதிரி வளர்க்கு. நல்லா நெருங்கி உட்காருமா, கீழே விழுந்து போற. அப்பா பத்திரமா கொண்டு வீட்டுல வந்து பாத்துக்கலாமா. இருப்ப கை போடு. எந்த எடுபட்ட பயலாவது என் வீட்டு வாசப்படியை மிதிக்கணும் நினைச்சா வழக்கமாறு பிஞ்சு போகும். ஹலோ, ஹலோ, மங்காத்தாளுங்களா? மங்கம்மாவுங்களா பேசுறது? மிஸ்டர், முதல்ல அந்த போன்ல போட்டிருக்கிற துணி எடுத்துட்டு பேசு. பேசிக்கிறாங்க. அதுல மூணாவது பொண்ணு கிருஷ்ணவேணி தான், உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து மான மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்த போறதா புலம்பிட்டு இருக்கிறீங்களாமே. இப்ப அந்த கிருஷ்ணவேணி உங்க நம்பிக்கையில மண் அள்ளி போட்டுருச்சு. இப்ப உங்க பொண்ணு அந்த வீடியோ கடைக்காரனும் டூயிட் பாடி கிஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓ மான மரியாதை ஊரே பார்த்து சிரிப்பா சிரிக்கிறதுக்குள்ள முடிஞ்சா காப்பாத்திக்கோ. நீ யாரியா? சீவலப்பெரி பாண்டி. Thank you.
எல்லாமே நான் சொன்னபடிதான் நீ நடக்கணும். சின்னசாமி அம்மா இவளை காலேஜில் விட்டுட்டு வா. சரிங்கம்மா. பாப்பா அம்மா சொன்னதை மறக்க கூடாது. இப்ப மணி 9, காலேஜுக்குள்ள போற, கரெக்டா 4 மணிக்கு தான் வெளியே வரணும். இதுக்கு நடுவில் நீ குடிக்கிறதுக்கு காஃபி, டீ, போன்விட்டா, ஹார்லிக், ஓவல் எதுவா இருந்தாலும் டிக்குள்ள இருக்குது. நீ இந்த செல்லுல கூப்பிட்டீன்னா போதும், நான் தள்ளுன்னு வந்து ஜில்லுன்னு கொடுத்துருவேன். சரி சின்னசாமி, நான் அப்படியே நடந்துக்கிறேன், நீ இங்கேயே இரு. நான் ஒருடி அங்கே இங்கே நகர மாட்டேன். நீ போயிட்டு வா சின்ன பாப்பா. உள்ள தின்னாத, உள்ள தின்ற உன்ன லவ் பண்ணா என்ன தப்பா நினைப்பாங்க? அம்மா கிட்ட சொல்லி வை. இல்ல வளைக்க வளைக்கதான் அம்பு வேகமா போவோம். அது உங்க அம்மாவுக்கு தெரியல, உன்னை ரொம்ப வளைக்கிறாங்க. நான் அம்பு, அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். வம்பு. ஏன் சின்னச்சாமி, நம்ம சின்னம்மா காலேஜுக்குள்ள போனாங்களே, நமக்கு தெரியாம பின்னாடி ஏணி போட்டு ஏறி எஸ்கேப் ஆயிருந்தாங்கண்ணா. ஏடா என்ன என்ன இருச்சவாய் நினைச்சியா? இப்ப பிடிக்கிறேன் பா. யார் வீட்ல இருந்து? என் வீட்ல இருந்து. அம்மா வந்தா என் கூட, உங்க அப்பா வந்தா நீயே பேசு. ஹலோ. நீ கிளாஸ் ரூம்ல பெஞ்ச் மேல தான உட்கார்ந்துட்டு இருக்கற? ஆமா சின்னசாமி, நான் கிளாஸ் ரூம்ல தான் உட்கார்ந்திருக்கேன். வாத்தியார் ஒழுங்கா பாடம் நடத்துறாரா? ஆ, கணக்கு வாத்தியாராச்சே, ரொம்ப நல்லா கணக்கு பண்றாரு. என்னது, கணக்கு பண்றாரா? ஆ இல்ல இல்ல, கணக்கு பாடம் நல்லா நடத்துறாருன்னு சொன்னேன். ஆ ஆ என்ன சொல்லுங்கள். கிள்றாரா? வாத்தியார் அடிப்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஹலோ, மணிமேகலை ஸ்பீக்கிங். ஹலோ, நான் கிருஷ்ணவேணியோட மதர் மங்கம்மா பேசுறேன். ஓ, குட் மார்னிங் மேடம். என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், அவளை கூப்பிடுறீங்களா? கிருஷ்ணவேணி கொஞ்ச நாளாவே காலேஜுக்கு சரியா வரதில்ல, இன்னைக்கு கூட ஆப்சென்ட் தான். ஏண்டி உன்னை காலேஜுக்கு படிக்க அமிச்சா? கேவலம் ஒரு வீடியோ கடைக்கார கூட ஊர சுத்துறியா? இனிமே நீ காலேஜுக்கு போவேண்ணா, போடி உள்ள போடி. ஏண்டா உன்ன காவல் கம்சா, அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்றதுக்கு காவல் காத்துட்டு இருந்தியா? நீங்க சொன்ன மாதிரி காலேஜ்க்கு முன்னாடி காவல் காத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா உங்க பொண்ணு செவரேறி போய் காதலிக்கும் எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம், போய் சமையல் பண்ணு. என்னம்மா விஷயம் சொல்லுங்க. வெத்தலை பாக்கட மாதிரி வீடியோ கடை ஒண்ணு வச்சுக்கிட்டு 5க்கும் 10க்கும் அலைகிற நாய் என் பொண்ண காதலிக்கிறானா? இந்த மங்கம்மாவை பத்தி அவனுக்கு தெரியாது. நீங்க தெரிய வைக்கணும். பொண்ணு என் பொண்ண பாக்குறதுக்கு அவனுக்கு கண் இருக்க கூடாது, இல்ல சாப்பிடுறதுக்கு கை இருக்க கூடாது, இல்ல நடக்கிறதுக்கு கால் இருக்க கூடாது. இதுல ஏதாவது ஒண்ண க்ளோஸ் பண்ணிடுங்க, ஆனா உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. ஏன்னா ஊனமானவன் உயிரோட இருந்தாதான் மங்கம்மா பொண்ண காதலிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது உணர்வான். சின்னசாமி. Thank you.
ஹலோ, மிஸ்ஸஸ் மணிமேகல் இருக்காங்களா? நீங்க யாரு? நான் மங்கம்மா பேசுறேன். அவங்களுக்கு தெரியும் என் பொண்ணு கிருஷ்ணவேணி விஷயமா கொஞ்சம் பேசணும். சாரி மேடம், மணிமேகலை பக்கத்துல பாத்ரூம் வரைக்கும் போயிருக்காங்க, வர்றதுக்கு 1 hour ஆகும். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன? நான் அவங்க ஹஸ்பண்ட். அப்படியா? அவங்க ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்களே. ஆமா ஆமா, அத அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ நாங்க ஒண்ணா ஜாயின் பண்ணிட்டு ஒண்ணா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க, அதை அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என் பொண்ணு 3 months காலேஜுக்கு வரமாட்டா, எக்ஸாம் டைத்துல தான் வருவா. நான் வந்து டாக்டர் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். அது வரைக்கும் அவளுக்கு வீட்டில் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல லெக்சரராக அனுப்ப முடியுமா? நானே வந்துடுறேன். இது நானேன்னா நானே நின்று செலக்ட் பண்ணி நல்ல ஒழுக்கமான கண்ணியமான ஒரு ஆசிரியரை உங்களுக்காக தேர்வு பண்ணி அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஓ, தேங்க்யூ சார். ஆறி போன இட்லிக்கு ஒரு ஹாட் கேரியர். இந்த வீட்டில் எல்லாம் சரியாக தான் இருக்கு, வயசு தான் ஏறிக்கிட்டே போகுது. வயசாகிறத பத்தி நீ ஏமா கவலைப்படுறேன்? டேய், நான் என் வயசை பத்தியா சொல்றேன்? உனக்கு தான்டா கழுதிக்கு ஆகிற மாதிரி வயசாகுது. ஏன்பா, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? எந்த பொண்ணுமா? அவதான்ப்பா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணாலே, கிருஷ்ணவேணி. அந்த பொண்ணு பேரு கிருஷ்ணவேணியா? எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குமா. ஆனா உனக்கு ரொம்ப ஞாபகம் சத்தியமா? அவளை எப்படிப்பா மறக்க முடியும்? ஏமா, நான் தான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லைங்கிறேன். பார்க்கவே இல்லையா? ஏப்பா, அன்னைக்கு அவளை கொண்டு போய் ஸ்கூட்டர்ல இறக்கி விட சொன்னே, அப்ப கூட நீ அவளை பாக்கலையா? ஏமா, நான் தான் ஸ்கூட்டர் ஓட்டுறேன், அந்த பொண்ணு பின்னாடி இருக்குது. நான் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம நம்ம வீட்லயே அந்த பொண்ணை பாக்காத, அந்த வீட்டுல போய் பார்த்தா என்ன பெண்டு எடுத்துறானு தெரியாது எனக்கு. ஐயோ புள்ள, என்ன இப்படி இல்ல இருக்கணும். உன்ன பத்தி பேசுறத பார்த்தா அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆமாப்பா. அப்ப நீ அதை கல்யாணம் பண்ணிக்க? இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சரி சரி, அந்த வாத்தியார் வரட்டும், இத்தனாம் தேதி பொண்ணு பார்க்க வர்றோம்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். ஓகே. அப்படியா? அம்மா, எனக்கு பேஜர்ல மெசேஜ் வந்திருக்கு, நான் அவசரமா வெளியே கிளம்புறேன். சுப்பிரமணி, அவ காருக்கு ஒரு நாளைக்கு போடுற பெட்ரோல் செலவு நீ ஒரு மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்றா. அவ சொல்றாளா? அவ சொல்ற மாதிரி நீ சொல்றியா? இல்ல, அவ சொன்னாலும் சொல்லுவான்னு சொல்றேன் நானு. நீ ஏன் மூட விட்டாகற? மூட பண்ணியா? அதுக்கு தான் சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன் சுப்பிரமணி. முதல்ல ஐடியாவை சொல்றா வெண்ண. என்னது திடீர்னு மரியாதை இறங்குது? அது சரி, இப்பா வெத்தலை டப்பா அது ஒண்ணுதான் இல்ல, கிட்டத்தட்ட அந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இங்க பாரு, கிருஷ்ணவேணிய காலேஜுக்கு எக்ஸாம் டயத்துல மட்டும்தான் அனுப்பணும். அது வரைக்கும் காலேஜ் பாடத்தை வீட்டிலேயே சொல்லி கொடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வாத்தியார் வேணும்னு சொல்றா. ஆஹா, என்ன வாத்தியாரா உள்ள நுழைய சொல்றியா? நீ போனா விஷயம் தெரிஞ்சிடும், பிரச்சனை பெருசாயிரும். நான் ரியல் வாத்தியார், நான் போய் உங்க ரெண்டு பேருக்கு இடையில கனெக்ஷனை கொடுக்குறேன். ஓஹோ, எனக்கு இப்பதான் ஏன் புரியுது. நீ ஏன் வாயில வெடிகுண்டு கவிக்கிட்டு என் பின்னாடியே திரியிறேன்னு? கிருஷ்ணவேணி உன்னை கேவலப்படுத்தினாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு மனசையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றியா? என்ன பத்தி தப்பா பேசிட்டியா சுப்பிரமணி? நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பிரிட்ஜ் போட்டது யார்? ஒரு இன்ஜினியரா இருக்கும். ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் மாதிரி நானு உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பாலத்தை போட்டு கனெக்ஷனை கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பார்க்கலாம், பேசலாம், லவ்வலாம், தாங்கலாம். இது இந்த கனையாளி கொஞ்சம் கூட. கனையாளி என்ன காதலுக்கு தூதா? இல்ல, அடமானம் வச்சு ஆட்டோ செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். என்ன சாமியார்கள் நடு வீட்டுல வந்து பிச்சை எடுக்கிறீங்க? தர்மம் கேட்க வரல. உங்க வீட்டு பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிற வாத்தியார். வாத்தியாரா? இந்த மூஞ்சி எங்க தப்பா நேரத்துல பார்த்த மாதிரி தெரியுது? எங்கும் பார்க்கலாம், டியூட்டோரியல் ஓரங்களிலோ கல்லூரி சாலைகளிலோ பார்த்திருக்கலாம். அடியேன்
சுப்பிரமணிய சுவாமி தூது அனுப்பிய டியூஷன் வாத்தியார். ஓ, அந்த சாமி அனுப்பிச்ச சாமியா நீங்க? கப்புன்னு உள்ள வாங்க சாமி, வாங்க வாங்க. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? நம்ம கிருஷ்ணவேணிக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தான் வர சொல்லிருக்கேன். ஆமா, சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னீங்களே, அது யாரு? அது வந்து எங்க பிரின்சிபால் மணிமேகலையுடைய வைஃப். இதுல ஹஸ்பண்ட். அத்தை, நீங்க யாரா இருந்தாலும் நம்பிடுறீங்க. எனக்கு என்னமோ போலி சாமியார் மாதிரி தெரியுது, நம்பாருங்க. பலகா, எனக்கு திருமணமே வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கட்டை பிரம்மச்சாரி நான். எனவே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு விரதம் இருப்பேன். என்னை வீணாக சந்தேகப்பட வேண்டாம் பேபி. மாப்பிள, இப்படிப்பட்ட மகான் தான் நம்ம கிருஷ்ணவேணிக்கு சரியான வாத்தியார். சுவாமி, எங்க மாப்பிள அடிக்கடி ஏதாவது உளறுவாரு, கண்டுக்காதீங்க. இன்னைக்கு நல்ல நாள், என் பொண்ணு மாடியில தான் இருக்கா, நீங்க போய் உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். ஜெய் தில் சே. கொஞ்சம் இல்ல, இதென்ன வீடியோ கேசட்? இது வந்து மாவாட்டுறது எப்படிங்கறத பத்தி. இல்ல இல்ல, இதே வந்து கம்பராமாயணத்தை ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கேன், அதை டெக்கில போட்டு பாப்பாவுக்கு டீச் பண்ண போறேன். நான் படிக்கும் போது கட்டபொம்மன் தானே படத்துல வந்தாரு, இப்ப புதுசா வீடியோ கோச்சிங் சேர்த்திருக்கேன். வாங்க வாங்க, இன்னொரு ஆட்டம் போடலாம். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. ஹலோ சார், நீங்களா? ஆமா. இங்க எப்படி? உங்க அம்மாவுடைய பெர்மிஷனோட தான் வீட்டுக்குள்ள டியூஷன் வாத்தியாரா வந்திருக்கேன். இனிமேல நீ எப்பவும் போற சுப்பிரமணி கூட பேசலாம், மீட் பண்ணலாம். ஆனா நேர்ல இல்ல, டிவில. எல்லா விஷயமும் இந்த கேசட்ல இருக்கு. வாவ், தேங்க் யூ சார். அம்மா, உன் லவ்வரை பிரிஞ்சு 4 நாள் ஆச்சு, நீ ஏதோ சோகமா இருப்பேன்னு பார்த்தா ஜாலியா இருக்க. போங்க சார், நம்பிக்கை இல்லாதவங்க வீட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு என் சுப்பிரமணி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. பாத்தீங்களா, உங்களை ஹனுமார் மாதிரி தூதம் வச்சிருக்காரு. என்னது, அவனும் ஆஞ்சநேயருங்கிற, நீயும் ஆஞ்சநேயருங்கிற, விட்டா நிக்க வச்சு வெண்ண காப்ப சாத்திருவீங்க போல இருக்கு. அது சரி, வந்த அன்னைக்கே நான் டியூஷன் ஆரம்பிச்சு டென்ஷன் ஆக விரும்பல. நீ நேரா உள்ள போய் டெக்க போட்டு லவ்வை ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்துறேன். இது வர்ற வழியில அறப்பாவாடையோட முக்கா மென்டலா வீங்கின ஆரலிக்ஸ் பாட்டில் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தனே, அது யாரு? ஐயோ சார், அது என் அக்கா ஹம்சவேணி. அது பாடத்துல ஒரு டவுட் கேட்டுச்சு, அதை இப்பவே போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். கிருஷ்ணவேணி, உன்னை ரூமுக்குள்ள வச்சு தாப்பால் போட்டா நான் உங்ககிட்ட நெருங்கவே முடியாதுன்னு உங்க அம்மா தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனா தாப்பாளி துறக்காம நான் உன் பெட்ரூம்குள்ள வந்துட்டேன் பாத்தியா, அதான் நானு. இன்னொரு விஷயம் தெரியுமா, உன்னை நானே வேணான்னு சொன்னாலும் எங்க அம்மா என்ன விடமாட்டாங்க. மருமகளே மருமகளேன்னு ஒரே புலம்பல். பார்க்கும் உந்தன் மச்சம் பார்க்க விடுவாயா?
மரணாய் ஒட்டிக்கிடக்கும் அந்த புறம் பார்த்த நினைத்தாயா காதல் நினைவில் தூங்கும் போது கட்டில் பறக்க கண்டேனே காட்சியிலே நீதான் குளிக்க கண்டேனே குளிக்க என் இடத்தில் குறும்பு செய்யும் நினைவை நானும் ரசிக்க கண்டேனே உன்னால் தூக்கமில்லை தினமும் கனவில் தொல்லை உள்ளம் காணவில்லை கண்ணில் காதல் தொல்லை மூள குறைச்சலா இருந்தா கூட ஆளை பார்த்தா பால் கோவால போட்ட குளுக்கட்ட மாதிரி தான் இருக்கு. டேய் பத்த பெருமாள், அர்ஜென்ட்டுக்கு பாவம் இல்லை, விளையாடு. ஆம்சு, உங்க மம்மி பார்த்தா என்ன திட்ட மாட்டாங்க? எங்க அம்மா பார்த்தா கொன்னுடுவாங்க, எங்க அப்பா பார்த்தா பெரம்பால பின்னிடுவாங்க. அதனால நாம ரெண்டு பேரும் மொட்டை மாடியில போய் விளையாடலாம், வாடா. வாடா வா, இது ஒண்ணுதான் கொஞ்சம் இடிக்குது. சரி, மொட்டை மாடி கூட்டு போய் பேசப்படாம வாயை அடைச்சிருவோம். ஒரு முக்கியமான விஷயம், அந்த கேசட் கடைக்காரர் இருக்கான் பாரு, சுப்பிரமணி. சுப்பிரமணியா? ஐயோ வெக்கத்து பாரு. அவரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது காரண கர்த்தாவே நான் தான். அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி மிரட்டினானே சீவலபெரி பாண்டி, அது கூட நான் தான். இதே மிஸ் தான். எப்படி என்னடி, நீங்களே அனுமதி வச்சுட்டு நீங்களே கெடுத்துட்டீங்களே, உங்களால தானே நான் இப்படி ஜெயில நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கேன். என்ன பெரிய ஜெயிலு, 20 வருஷமா இதே ஜெயில தான் இருக்க உங்க அம்மா கூட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம லவ் ஆரம்பிச்சது எங்க அப்பா தான். எங்க அம்மாக்கு போன் பண்ணி நம்ம லவ் கெடுத்ததும் எங்க அப்பா தான். சந்திக்க போறேங்கறதான் சஸ்பென்ஸ்.
ரெண்டு பேர் என்ன துரத்திட்டு வரானுங்க. இது அவனுகிட்டே கேட்டிருக்கலாம். இருந்தாலும் கையில கட்ட வச்சிருக்கான போட்டு தள்ளி. ஐயோ எனக்கு உலகத்துல எந்த அப்பனுமே செய்யாத ஒரு வேலை. ரொம்ப தேங்க்ஸ்ரா பட்ட. எங்க சேர்த்து வைக்கிறதுக்கு நீயே காரணமா இருந்து உன் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்து எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சுக்க. இது என்ன நியாயம்? அப்ப நியாயம் இல்லங்கிற சுப்பிரமணியா? உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உன் பொண்ணு என்ன விட்டு பிரிஞ்சதுல இருந்து நான் சட்டையை மாட்டினாலும் அவதான் தெரியுதா, சட்டையை கழுத்தினாலும் அவதான் தெரியுதா. இதனால பல நாள் நான் லுங்கியோட அலைஞ்சிட்டு இருக்கேன். இவ்வளையே வீடியோ கடையை திறந்தாலும் அவதான் தெரியுதா, வீடியோ கடையை மூணு நாள் அவதான் தெரியுதா. அதனால நான் கடைக்குள்ள மூடிக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஏன் அப்படி டபுள் கே மாறேன்? இதுல ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, அதை இப்ப சுருக்கமா சொல்லு. சுப்பிரமணி நல்லா கவனமா கேட்டுக்கோ, நான் வந்து உன்னோட மாமன். இது மாமனா? இத பாருப்பா, நாலு பேருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நடு கப்பல்ல உட்காந்து சொல்றேன். உங்க அம்மா கூட பிறந்த தம்பி தான் நான், உன் தாய் மாமாப்பா. டைட்டானிக் கப்பல் உட்காந்து இப்படி குண்டு போடுற, கப்பல் கடல்ல முழுகிட்டு போதியா? அட, ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கி போன சமாச்சாரம் தான்ப்பா இது. இத பாரு, 20 வருஷமா உங்க அம்மாவுக்கும் எனக்கும் எந்தவித பேச்சுவார்த்தையுமே கிடையாது. அது காரணமே நான் தான் என்ன மன்னிச்சிரு. உங்க அப்பா சாகும் போது உனக்கு ஒரு 3 வயசு இருக்கும்பா. மாமா நம்மளை எல்லாம் விட்டு போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. நீயும் ஒரு மாசமா அவரையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருந்தீன்னா உடம்பு என்னத்துக்காக இருக்கு? எங்களை அனாதையா விட்டுட்டு அந்த மனுஷன் பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டாரு. இனிமே எந்த நம்பிக்கையில நான் வாழ்றது? எந்த நம்பிக்கையில என் பிள்ளைய வளர்க்கறது? என்னக்கா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு, நான் இல்லையா உனக்கு கூட பிறந்த பிறப்பு? மாமா போய் சேர்ந்துட்டாரு, அது அவர் விதி. நீயே நம்ம மருமக பிள்ளைக்காக அது வாழ்ந்துதானுக்கு ஆகணும். கண்ணை இமகாக்குற மாதிரி உன்னையும் பிள்ளையும் கடைசி வரைக்கும் நான் வச்சு காப்பாத்துறேங்கா. எந்திரிக்கா, முதல்ல மருமக பிள்ளைக்கு சோத்த போடுக்கா, எந்திரிக்கா. கண்ணை இமகாக்குற மாதிரி காக்க போறியா? அந்த கண்ணை இல்லாம பண்ணிட்டா? நாளைக்கு எங்க அக்காவையும் எங்க அக்கா பையனும் வீட்டை விட்டு வேணாலும் துரத்திடுறேன். அவங்க எங்கேயாவது வேணா போய் சாகிட்டோம். இந்த பச்சை குழந்தைக்கு உன்ற கையால வெஸ்து கொடுத்து கொண்டுட்டீங்கன்னா அந்த பாவன் நம்ம ரெண்டு பேரையும் சும்மா விடாது. டேய் பன்னீர்செல்வம், உன் பொண்டாட்டி என் பிள்ளைய கொல்ல போறா, நீ அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கியடா? பொண்ணை எல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கே நான் வெட்கப்படுறேன்டா. பொண்டாட்டி தகுமை பெருசா நினைக்கிற நீங்க எல்லாம் ஒரு மனுஷனாடா? கேட்டீங்களா? நீங்க போடுற எச்சி சோற தின்னுட்டு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம உங்களையே கார் துப்புறா. இனிமே இந்த வீட்டுல ஒண்ணு உங்க அக்கா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், முடிவு பண்ணிக்கங்க. இவ என்னடி முடிவு பண்றது? இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா என்னை விட மானங்கத்துல இந்த உலகத்துல எவளுமே இருக்க மாட்டான். இதுக்கு மேல நானே சொல்றேன், மழை ஜோன்னு பெய்யுது, இடி டமடமன்னு இடிக்குது, மின்னல் பளிச்சு பளிச்சு மின்னுது. நான் கேவி கேவி அழுகுறேன், எங்க அம்மா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எங்க ரெண்டு பேர்த்தையும் போங்களா நாய்களா அப்படின்னு நீங்க துரத்துட்டீங்க. அடேங்க அப்பா, 3 வயசுல உனக்கு என்ன ஒரு வளர்ச்சி? 3 வயசுல எனக்கு எதுவுமே வளரல, இப்பதான் நல்லா வளர்ந்துருக்கு. ஓஹோ, எவ்வளவு சீரியல் பாக்குறோம், சேனல் பாக்குறோம், சினிமா பாக்குறோம், இது கூட தெரியல அப்படியே. ஓ, அதை வச்சு சொல்றியா? மாப்பிள்ள ஏற்கனவே பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டி ஒரு தருதலைய மாப்பிளைய ஆக்கிக்கிட்டா.
என்ன மாமா என்ன நேரடியா வச்சிருக்கீங்க? உன்னை இல்ல மாப்பிள்ள, என் பெரிய மாப்பிள்ளை சொல்றேன். அந்த சயின் சப்ப இத பாரு, எங்க என் சின்ன பொண்ணோட வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா போயிருச்சு. இப்போ உன்னை மாப்பிள்ளையாக்கிட்டான்னு வச்சுக்குவேன், எங்க அக்காவுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேன மாதிரி இருக்கேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கு. இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, எதுக்கு விளக்க நேரம் எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சீங்க? மாப்பிள்ள, பிரிச்சு வச்சதுனாலதானே என் சம்சாரத்து மேல உங்களுக்கு கோபமே வருது. அதான் அந்த டபுள் கேமே. ஆமா, இப்ப உங்களுக்கு யாராவது பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எதுக்கு பைனான்ஸ் பண்ணுதான், அட இருந்தா சொல்லுங்க மாமா. இந்த ராமலிங்க ராமலிங்கன்னு இல்ல மாப்பிள்ள, ஒரே ஒரு ராமலிங்க தான் துபாயில் இருக்குதா, அவனுக்கு அங்க பெரிய வியாபாரம், என்ன கப்பல் இருக்குது, என்ன கிணறு இருக்குது, கோடீஸ்வர. அந்த ராமலிங்க அத்தை பாத்துருக்காங்களா? பாத்தது இல்லையா? ராமலிங்கத்தோட பையனை நாளைக்கு அத்தை பார்க்க போறாங்க. ஓஹோ, சுப்பிரமணி நீ காணுமே, நான் வேற என் பொண்டாட்டிக்கிட்ட ராமலிங்கம் பையன் வரதா சொல்லிட்டேன், டைம் வேற ஆயிட்டே போகுத. மங்கம்மா, என்ன இல்ல, நம்ம ராமலிங்கம் பையன் வருவான்னு சொன்ன, வந்துட்டான், கார் பார் வந்துருச்சு, சவுண்ட் கேக்குது. ஐயா, என்ன இவன் வர்றான்? குட் மார்னிங். எது குட் மார்னிங்கா? டேய் நில்றா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் நடு வீட்டுக்குள்ள பொட்டி படுக்கோட வந்துட்டா, எங்கள வந்த? ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க அங்கிள், உடம்பு பத்திரமா பாத்துங்க, ஏதாவது ஆயிர போகுது. என்ன ஆக போகுது? என்னது கிருஷ்ணவேணி இருக்காள? இருக்கா? இப்ப என்ன கிருஷ்ணவேணி ரொம்ப அழகுன்னு எங்க கேட்டகரை சொல்லி போட்டேன், அதுக்குள்ள எங்க அக்கா இல்ல மாடப்பையன. கிருஷ்ணவேணி யாரா? உன் முறை பண்ணுதாண்டா, போய் உங்க மாமா வீட்டுல 10-20 நாள் தங்கி முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன். எப்ப வச்சுக்கலாம்? இப்பவே வச்சுக்கோ, தெரு பிஞ்சு போயிடும். ஏண்டா, அக்காவும் தம்பியும் வந்து வீட்டு வாசல் நின்னு பிச்சை கேட்கறதுக்கே யோகிதை கிடையாது, நீ வீட்டுக்குள்ள வந்து பொண்ணு கேக்குறியா? எந்த மேல ஏன் இங்க வச்சுக்க கால? மாமா, நீங்க எங்க அக்கா டச் பண்ணும் போது மட்டும் கௌரவம் பாக்கல, நான் உங்க பொண்ணை டச் பண்ணுன்னா கௌரவம் பாப்பீங்களா? ஆன்டி வரட்டும், உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், பேக்கெட்ல இருக்கிற போட்டோவை காட்டி நியாயத்தை கட்டுருவோம். சிவராமகிருஷ்ணா, உங்க ஆளை தொட்டு கும்பிடுறா, போயிடுறா. ஐயோ, அவ வந்தானே பொழப்பல நாரி போயிருந்தா, உங்க அக்கா நான் அப்புறம் பேசிக்கிறேன், போயிடுறா. என்னம்மா ஏத்த பேசிக்கிட்டு மாப்பிள, அது 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 வந்துக்கு மாப்பிள. அடடே, கோடீஸ்வரர் ராமலிங்க மகன் வருவான்னு சொன்னீங்களே, அது இவர் தானா? ஹலோ, அப்படி விடு, வெளுத்து விடு. காப்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைங்க, நான் எது கிடைச்சாலும் குடிப்பு. இல்ல, நீங்க ஏதாவது சாப்பிடுதான். நான் சொல்றேன், இவனா வந்து இவனா ஒரு கணக்கு பண்ணி என்ன மாட்டி விட்டு போயிட்டானே. மாமே, கில்லாடியா நீ? ஆமா, நான் வர்றதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டியா? வணக்கம் தம்பி. வணக்கங்க, நான் தான் சிவராமகிருஷ்ணன், துபாய். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நேத்து ராத்திரி பூரா எங்க வீட்டுக்காரர் என்ன தூங்கவே விடல, உங்களை பத்தி, உங்க வசதியை பத்தி, உங்க அப்பாவை பத்தி, உங்க என்ன கிணறு பத்தி சொல்லி சொல்லி சொல்லியே உங்களுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்க சொல்லிட்டாரு. எங்க வீட்டுக்காரர் சொன்ன பேச்சு நான் என்னைக்குமே தட்டதே கிடையாது, இனிமே தம்பி கால் தரையில படாம பாத்துக்க வேண்டியது இந்த ஆண்டி பொறுப்பு. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. இது நான் உங்களுக்காக துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஹவ் ஸ்வீட். ஆண்டிய பார்க்காமயே ஆண்டி மேல எவ்வளவு அஃபெக்ஷன். என்ன மாப்பிள, நீங்க இவருக்கு வசதிக்கு நம்மள வேலைக்காரன் தானே, எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களெல்லாம் எங்க மாப்பிளைக்கும் பிடிக்கும், எங்க அத்தைக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் எனக்கு பிடிக்கும். ஆண்டி, நம்ம ரூமுக்கு போலாமா? என்னது இல்ல, எனக்காக ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருப்பீங்களா? அது எங்கன்னு கேட்டேன். உங்களுக்காக ஒரு போர்ஷனே ஒதுக்கி வச்சிருக்கேன் தம்பி, வாங்க மாப்பிள, அத்தை அதை தூக்கிட்டு வாங்க. அத்தை முள்ள மாதிரி போங்க, கை சுளுக்க போகுது. அங்கிள், கூல் ட்ரிங்க்ஸ் எச்சியெல்லாம் குடிக்கிறதுலப்பா, ரிலாக்ஸ் மா, ரிலாக்ஸ். கோடீஸ்வரன் சொன்ன உடனே பொண்டாட்டி போர்ட் ஆயிட்டா, இனி இந்த ரயில் எங்க போய் கவர போகுதோ? என்னடி, என்ன மணி வருவாரு நீங்க? எவனோ ஒருத்த வந்து நிக்கிறா. ஆமா, எவனோ கொப்பர வாங்க வேண்டாம், இப்ப என்ன, நீ போமா, நானே குழம்பு போயிருக்கேன், நீ மேல போ. என்ன மாப்பிள,
ஒரு கேன பேர் இருக்கான்னு சொன்னியே, அது இந்த ஆள் தானா? ஏன்பா சுப்பிரமணி, உன்னோட அப்ப நான் கேனையான்னு ஒத்துக்கிறேன், நீ எதுக்கு ஒரு ஒட்டுக்கு வாயின கூட கூட்டு வந்திருக்க? உங்களை டீல் பண்ணதான். இது என்ன இவா, ஏற்கனவே லேட் ஆயிருச்சு, இன்னும் லேட் பண்ணாம போய் அத்தையை பார்க்கலாம் வாங்க. எங்க போய் அத்தையை பாக்குறது? நீங்க அரை மணி நேரம் லேட்டா வந்தீங்களா, அந்த கேப் எல்லாம் ராமலிங்கம் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு நாய் உள்ள பூந்துருச்சு. ராஜபாளி நாய், பொமேரி நாய், அல்ட்ரேஷன் நாய் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுனா புறம்போக்கு நாய், அது ஒரு டைப்பான நாய் மாப்பிள. அந்த நாய் விடுங்க மாப்பிள, நீங்க முதல்ல கிளம்புங்க மாப்பிள. அத்தை கிட்ட பாத்திர போறாங்க மாப்பிள. நான் எப்ப உள்ள நாய் இருக்கு? அதுக்கு நிறைய கெட்டப் இருக்கு, அப்புறம் சொல்றேன். அத்தை பாத்திர போறேன், நான் வரேன். சுப்பிரமணி, நம்ம கிளம்பும் போதே சகுனம் சரியில்லைன்னு சொன்னேன். நானும் அதான் நினைச்சேன். நீ கூட வரைய, அப்புறம் சகுனம் எப்படி சரியா வரும்? ஏரியா என்ன கவுக்குற மாதிரியே பாக்குறான் மாப்பிள. நாமளும் டெய்லி அத்தையம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா தண்ணி அடிக்கிறோம். 50 நூறு இருந்தா நான் கணக்குல எழுதி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவேன். இன்னைக்கு 500 ரூபாய் ஆத்தைய போட்டாச்சு. என்ன கணக்கு எழுதி கால அத்தையமாட்ட கொண்டு போய் காமிக்கிறத? என்னடா அத்தையமா குத்தையம்மா, இந்த வீட்டு மருமக 500 சாப்பிடறதுக்கு உரிமை இல்லையா? அவங்க மகளை நான் ஒன்னும் ஓசில கட்டல, ஒரு பங்களாவை எழுதி கொடுத்த உடனேதான் என்னை தாலியே கட்ட விட்டாங்க. சும்மா அத்தை சொத்தை நிறுத்து, எழுதுறேன் என் கணக்குல, நான் சொல்லிக்கிறேன். என்னடா மாப்பிள, தண்ணி போட்டது மரியாதை தானா வருது? அப்போ உங்களுக்கு அத்தையை கண்டா பயம் இல்ல? இல்ல. அத்தை வாங்க. எங்கடா அத்தை பேர் சொன்னாவே பயப்படுறீங்க? சின்னச்சாமி, நீ விளையாட்டு சொல்றன்னு தெரியுங்க. அத்தை என்ன, நான் பேய் பிசாசுக்கே பயப்பட மாட்டேன். இந்தாங்கம்மா நேற்று செலவு கணக்கு. தப்பு தப்பா எழுதிருப்பானுக்கு பாரு. பெரிய மாப்பிள செலவு 5000 ரூபாய். நான் சொல்ல என்ன மாப்பிள, அப்படி என்ன 5000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க? 500 ரூபாய் தானே எழுதி சொன்னேன். 5000 ரூபாய் எழுதிருக்கேன். மாப்பிள உங்களை தான். என்ன என்ன, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி குமரி குமரி அழுதுங்க? இத்தனை நாள் உங்கள்ட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டு, எனக்கு ஒரு தம்பி இருக்காத்த, அவனும் மெண்டலா இருக்காத்த. அப்பா அம்மா இல்லாமயே பிறந்த ஒரு அனாதைனா, இப்ப இவனுக்கு ஒரு தம்பிங்கிற, அவனும் லூசுங்கிறான். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினப்போ அனாதைன்னு சொல்லிதானே தாலி கட்டினீங்க, இப்ப எப்படி புதுசா ஒரு தம்பி முளைச்சான்? வீட்டோட மாப்பிளையா இருக்க சம்மதமான்னு கேட்டீங்க, எனக்கு ஒரு லூசு தம்பி இருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. இப்படி ஒரு நல்ல அத்தை எனக்க நான் விரும்பல, அதனாலதான் போய் சொல்லிட்டு. அழாதீங்க அழாதீங்க, அந்த லூசு பையனுக்கு எதுக்கு 5000 ரூபாய் செலவு? வைத்தியர் ஆஸ்பத்திரியில மாசம் மாசம் மருந்து செலவுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என் தம்பிய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அத்தை கூட்டியந்திரவா? வேண்டாம் வேண்டாம், நம்ம வீட்லயே ஒரு லூஸ் இருக்கு, மாசம் மாசம் உங்க அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் எடுத்துக்கோங்க. நல்லது மாப்பிள, உங்க தம்பி அந்த வீட்ல பங்கு கேட்க மாட்டாரு. அவர் லூசுன்னு தெரிஞ்சு அந்த சொத்தை எல்லாம் எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. லூசு. இந்த வாசல் மணி 12 ஆகுது, 12 மணிக்கெல்லாம் கரெக்டா சுப்பிரமணி வந்துடுறேன்னு சொன்னா இனி ஆளை காணுமே. அத்தா உங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு மெண்டல் தம்பி இருக்கான்னு போய் சொல்லிட்டீங்களா? அப்படி நான் போய் சொன்னதுனாலதான்
மாசம் அத்தை எனக்கு 5000 கொடுக்குறாங்க, அதுல உனக்கு 1000 கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி இப்படி எல்லாம் அனுமதிக்க முடியுமா? என்னடா சிரிக்கிற? இல்ல, இல்லாத தம்பியே இருக்கிறதா அத்தையிட்ட போய் சொல்லிட்டீங்க. இப்ப அத்தை அம்மா உங்களை கூப்பிட்டு அந்த மெண்டல் தம்பிய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கூட்டிக்கிட்டு வாண்டு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன இழிச்சவேனா? என்னைக்கு அந்த மெண்டல் தம்பிய அத்தை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு அவன் செத்து போயிட்டான்னு அத்தையிட்ட அழுதுருவனே. எப்படி என்ன சாமி, எனக்கு ஒண்ணு கொரும் போல இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ சோள உட்காந்து தண்ணியடி, நான் கதவை கூட்டிட்டு போயிடுறேன். ஆமாமா, யாராவது பாப்பாங்க. பாப்பாங்க, போங்க, பாப்பாங்க, தைரியமா போங்க. ஹலோ, ஹலோ, யாரு? கொஞ்சம் திரும்பங்க பிரதர். ஐயோ, சொந்த வீட்டுக்குள்ளயே இப்படி திருட மாதிரி சொத்துல ஏற விட்டாங்களே, எங்க பார்த்தாலும் போக முடியா தெரியுது. என்னடி மாப்பிள்ளை ஒரு லூசு தம்பி இருக்காரு, கூட உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு குடும்பத்தோட போய் உங்க தம்பியை பாத்துட்டு வருவோமா? குடும்பத்தோட போய் பாக்குறதுக்கு அது என்ன கிஷ்கிந்தாவா கோல்டன் பீச்சா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அத்தை, குடும்பத்தோட திருப்பதி போலாம்னு சொல்லுங்க, போகலாம். நேத்து தான் பெரிய டாக்டரை பார்த்தேன், அவனுக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சா. அவன் நம்மள கடிச்சு வச்சு நம்ம குடும்பத்தோட ஊசி போடணுமா சொல்லுங்க. இதான் வீடு, நிறுத்து நிறுத்து, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஓவர் ஆக்டிங் வேணாம். சரிங்க, ஜாக்கிரதை. அண்ணா, அண்ணனா, நான் என்னண்ணா ஹாஸ்பிடல் அனாதையை தவிக்கி விட்டு நீ மட்டும் ஜாலியா பங்களால இருக்க, இது நியாயமா? எனக்குதான் உடம்பு சரியா போச்சு, டாக்டர் போன் பண்ணி சொல்லிட்டு வரல, என்னையா ரிலீஸ் பண்ண வரல. மாப்ள, இவர் தான் உங்க தம்பியா? ஹலோ, உங்க தம்பி ஹாஸ்பிடல்ல டிவி டெக்கெல்லாம் உடைச்சாரு, டென்ஷன் பண்ணாம பாத்துங்க, தவறுனா விபரீதம் ஆயிடும். நாங்க வரோம். மாப்ள, அவருக்கு முத்தி போச்சு, யாரும் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க, அவர் தான் கிளியரா இருக்காரு. வர வர நீங்க எங்கிட்ட கூட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க தம்பி உங்களை விட நல்லா இருக்காரு. சின்ன கிருஷ்ணவேணி, சின்னசாமி. ஏதே சின்னசாமியா? என்னது, ஏன் கை கொடுத்துக்கிட்டீங்க? அது பெரிய மாப்பிள்ளையுடைய தம்பி சுப்பிரமணி மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்காரு. ஓ, அதான் நார்மலா இருக்கிற பெரிய மாப்பிள்ள வழக்கத்தை விட ஓவரா குழம்பி போயிருக்காரு. இனிமேல் பாரு வீடு எப்படி களைகட்டுதுன்னு. போங்க, உள்ள கொட்டு போங்க. வாங்க நம்பி. வாங்க தம்பி. பெரிய மாப்பிள்ளைக்கு தம்பியே கிடையாது, இவன் எப்படி வந்தான்? என்ன பெரிய மாப்பிள்ள, 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அத்தை கிட்ட போய் சொன்னீங்களே, இப்ப தம்பின்னு ஒருத்தன் உள்ள வந்திருக்கானே, என்ன பண்ண போறீங்க? அவனை எப்படி விரட்டும்னு எனக்காடா தெரியாது. அத்தை நல்ல ஊர்ல இருக்கும் போது இவன் என் தம்பி இல்லைங்கிற உண்மையை சொல்லி அத்தை கல்ல விடுத்து அழுதுவல்ல. அதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்ச. ஏய், உன்ன போட்டு கொடுத்துருவேன். கொசு
பாட்டி சொல்ல தாங்க முடியலன்னு இங்க வந்து படுக்கலான்னா வாய திறக்க விட மாட்டேங்கிறீங்க. ஏய், நான் உன் தம்பி இல்லங்கிற விஷயத்த அத்தை கிட்ட சொன்னேன், அடுத்து கம்பி இல்ல கேட்ட பாருங்க. வேணாம் தம்பி, இனிமே சோறு திங்க கூட வாய திறக்க மாட்டேன் தம்பி. அப்புறம் எப்படி பிரதர் நீங்க சாப்பிடுவீங்க? எப்படியோ சாப்பிடு, விடியா எப்படியா கொண்டா. பண்ணுங்க. இந்த துபாய்க்காரன் நம்ம பொழப்ப கெடுத்துருவான் போல் இருக்கு. துபாய் என்ன பண்ணிட்டு இருக்க? லைட் எரிய வச்சிட்டு இருக்க. ஓஹோ, இந்த லைட் எப்படி எரியும்? சுவிட்ச் போட்டா எரியும். சுவிச்சு போட்டா எரியுமா? எரியுதே, சுவிட்ச் போட்டா லைட் எரியும். சுவிச்சு போட்டா லைட் எரியுது, ஆனா லைட் போட்டா சுவிட்ச் எரியல. நீ எல்லாமே டூப்பு. இவ மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறானா? ஐயோ பாவம். அந்த வேல்முருகனுக்கு போட்டுக்க. என்ன தம்பி இது, நாக்குல வேலை குத்திட்டீங்க வலிக்கல? அவனே வேலை குத்திட்டு முருகன் கிட்ட ஒரு வேண்டுதலோட வந்திருக்கான். நான் உயிரோடு இருக்கணும்ங்கிறதுக்காக. நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்ங்கிறதுக்காக. ரெண்டும் ஒண்ணுதானங்க. எங்க நம்ம பெரிய மாப்பிள்ளைய விட அவரோட தம்பிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அது மட்டும் இல்லத்த, எல்லாரும் நெருப்பு குழியில இறங்கி நடந்து ஓடுவாங்க. நம்ம சுப்பிரமணியம் நெருப்பு குழியில அங்க பிரதர்சனம் பண்ணி உருளத்தான் செய்வேன. அடம் பிடிக்கிறேன் சொல்லி கூட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயி போச்சு. கோயில் நட சாத்துறதுக்குள்ள நீங்க உள்ள நடை கட்டுங்க, நாங்க வெளியே நடை கட்டுறான். மாப்பிள வர்றேன். எனக்காக சவுதியில இருந்து குதிரையை கொரியர்ல பேக் பண்ணி அனுப்பிச்சாங்க.
ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஆண்டி, இதுவரைக்கும் எங்க டேடி ரூனே சுல்தான் பொண்ணு கட்டிக்கிறியான்னு கேட்டார், துபாய் ஷேக் பொண்ணு கட்டிக்கிறியான்னு கேட்டார். அப்பலான கல்யாணமே வேணாம்னு சொல்றேன். இப்ப உங்களுக்காகவும் மாமாக்காகவும் நான் என் கொள்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு கிருஷ்ணமணியை கட்டிக்கிறதா முடிவே பண்ணிட்டேன். ஐயா வேலைக்குது வேலைக்குது வேலைக்குது. ஆண்டி பாத்தீங்களா ஆண்டி, அவருக்குள்ள நெஞ்சு வலி விடல. ஆண்டி ப்ளீஸ் டக்குனு உங்க முடிவு சொல்லுங்களேன். என்ன தம்பி, நீங்க உங்க வசதிக்கு எங்க பொண்ணை நீங்க கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப உடனே உங்க அப்பா அம்மா துபாயில இருந்து புறப்பட்டு வர சொல்லு, மொத்த மேட்டரி முடிச்சிடலாம். அவங்க எதுக்கு இப்போ இன்னையில இருந்து எண்ணி பத்தாவது நாள்ல ஐயாவுக்கு பாலத்தை போறீங்களா? இல்ல புதன்கிழமை நல்ல நாள், நல்ல முகூர்த்த நாள், உங்களுக்கு எல்லாம் சம்மதம்னா அன்னைக்கே வச்சுக்கலாமே கல்யாணத்தை. எனக்கு பரிபூர்ண சம்மதம் தம்பி. டேய் இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வெடி வச்சாதான் விட்டு விட்டே ஓடுவான். வைப்போம், இவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாவே வைப்போம். ஆண்டி உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கானே, நேரடியாவே என் முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன தம்பி நீங்க, நான் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டா என் பொண்ணு. இப்ப பாருங்களேன் கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. என்ன மாமி? சிவராம கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? என்ன மாமி இப்படி கேட்டுட்டீங்க? அவருக்காக நானே காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அவரை பிடிக்கலன்னா இப்படி எல்லாம் பண்ணுவேனா? ஐயே என்னது, அவனை லவ் பண்ணிட்டு இவனை இப்ப கட்டிக்கிறாங்கடா, குழப்பிட்டாளா? உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம் மாமி. என்னமா இதெல்லாம்? இப்ப நான் சொல்லிட்டு வந்ததெல்லாம் போய், நேத்தே நானும் சுப்பிரமணியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீயே போய் மம்மி பக்கத்துல உட்காருறீங்க. ஐயோ எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான், எங்க உட்கார விடுறாவா? இல்ல டாடி, போன் பக்கத்துல போய் உட்காருங்க. கரே, போன் பெல் அடிச்ச உடனே நீங்க எடுக்கறீங்க. கரே, எடுத்த உடனே துபாய் ராமலிங்கம் சொல்லி என்னோட லவர் உங்ககிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் எல்லா மேட்டரும் உங்களுக்கே புரிஞ்சிருமே. ஆ துபாய் ராமலிங்கம் எல்லாம் மாப்பிள்ள செட்டப் ஜெயிச்சிருவாரு அவரு. நீ ரொம்ப சிரிக்காத, உள்ள போ, நான் போறேங்க போன் கிட்ட. என்ன புது மாப்பிள்ளையோட சேர்ந்து காபி குடிக்கீங்களா? கே ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுமே இல்லைங்க. ஹலோ, யார் பேசுறதுங்க? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் வெரி மச். அதை விட இந்த ஆண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
நான் இங்கதான் இருப்பேன், போங்க டாடி. நீங்க அவங்க அப்பா ஊருக்கு வர சொல்லி திட்டாரு போல் இருக்குது. பாரு தம்பிக்கு திட்டத்திட்ட எப்படி பேச இருக்குதுன்னு. ஐயோ அப்படியே டாடி, என் மேரேஜ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? சாரி டாடி, நான் ஜோடியா வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆண்டி அதுக்குள்ள பாருங்க, என் மேரேஜ் மேட்டர் துபாயில இருக்கிற என் டேடிக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பத்திரிக்கைக்காரங்க தொல்லை தாங்க முடியல சாமி. துபாயில ரியல் மாஸ்டர்னு ஒரு மேகசின் வருது, அதுல தலைப்பு செய்தி எங்க கல்யாணத்தை போட்டுருக்காங்களா. ரியல் மாஸ்டர் உங்க குடும்ப பத்திரிக்கை. விளங்குவியாடா நீ நாய. பாக்கலாம் பாக்கலாம் டேடி, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. வைக்க சொல்லிட்டாரு. அது எப்படி வைக்க சொல்லுவார், என் கூட பேசாம. ஹலோ போன ஒன்றரை பொண்டாட்டி கொடு. என்னதுங்க என்ற சம்சாரத்துட்டு பேசணுமா? நிறைய பேசுங்க. இந்த மங்கம்மா போனு மண்டை யூஸ் பண்ணி தொண்டையை மாத்தி பேசு. ஹலோ மிஸ்ஸஸ் மாங்கம்மா. ஏய் சுருக்கு மாங்கம்மா. ஆமா ஆமா தம்பி, நான் மங்கம்மா தான் பேசுறேன். என்ன அதுக்குள்ளே என்ன சம்பந்தி ஆக்கிட்டீங்க? பரவாயில்ல, உங்கே பொண்ணுக்கும் எங்கே பையனுக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் உடன்பாடு வேணும். உடன்பாடா? அது என்னது சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க, பரவாயில்ல. அது இல்லே, நேத்தி காலையில நம்ம பையன் சிவராமகிருஷ்ணன் ஜாதகத்தை ஒரு கேஷியர்ட்டே காட்டினேன், ஜோஷியர்ட்டே காட்டினேன். அவன் சொன்னா அதுல ஒரு கண்டம் தொங்குது, 4 மாசத்துக்கு டைம் சரியில்லை. அதே மீறி புண்ணு கழுத்துல தாலி கட்டினாக்கா மாமியா மண்டே போட்டுருவா. என்னது மாமியாருக்கு கண்டமா? சொல்லிட்டு நீ பைத்தியம் இல்ல இவளோட லவ்வர்னு நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். என்ன பைத்தியமாக்கிட்ட பாத்தியா? ஆண்டி கிட்ட சொல்லிட்டு அப்புறமா வச்சுக்கிறேன். Thank you.
என்ன சிவராமகிருஷ்ணா, ஏதோ சொல்றோம் நீங்க பேசுவோம் பேசுவோம் சொல்லுங்க. அட பேசுவோம், பொண்டாட்டி கூப்பிட்டு நான் சினிமா போகணும். பேசுவோம், சீக்கிரம் சொல்லுங்க. போடா. என்னது வீட்டோட மாப்பிள்ள? போடவா. மாப்பிள்ளையா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் போடாதான்டா. என்னது? ஆமாண்டா. தாவா. ஆமாண்டா. கத்துன குத்தி போடுவேன். நான் கத்தி போடுவேன். குத்தி போடுவேன். நான் கத்தி போடுவேன். குத்தி போடுவேன். கத்தி போடுவேன். கத்துவியா? கத்து பார்க்கலாம். ஏய், ஏன்டா உன் தம்பி பைத்தியமா நடிக்கிறான்? பாவி, அவன் என் தம்பி இல்ல. எது? ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அத்தை கிட்ட தம்பி இருக்கிற போய் சொல்லிட்டேன். இது எவனோ ஒருத்த ஒட்டு கேட்டுட்டு அவன்கிட்ட போய் சொல்லிருப்பான் போல் இருக்கு. எனக்கு தம்பி மாதிரி நடிக்கிறான். ஏன் நடிக்கிறான்னு தெரியல, எதுக்காக நடிக்கிறான்னு தெரியல. அடிக்கிறவனும் நடிக்கிறான், நடிக்கிறவனும் அடிக்கிறான். அப்பா அவன் உனக்கு எதிரா? பரம எதிரி. ஓகே, இனிமே நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டறோம். ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க அடி வாங்கினதை யார்ட்டையும் சொல்லாத. என் பிரதர், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடிய விஷயமா இது? சரி வாங்க, நான் கீழே போலாம். இல்ல, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். சரிண்ணா சரிண்ணா. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா அண்டி, நேத்து ராத்திரி சுப்பிரமணி மொட்டை மாடியில இருந்து தற்கொலை பண்ணி பார்த்தாங்க. அவ எப்ப என்ன பண்றான் ஏது பண்றான் அவனுக்கே தெரியறது இல்ல. ஆமாத்தே, எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு. நீங்க தூங்கும் போது கத்தி எடுத்து குத்திட்டானா? ஐயோ, அப்ப அவருக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்கலாம்? விரட்டி விடலாம். அடேய் சும்மா, சுப்பிரமணி யாரு? நம்ம தம்பி இல்லையா? அண்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு மனோதத்துவ டாக்டர் இருக்காரு. மதம் பிடிச்ச யானைய கூட தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியவர். அவர் அவ்வளவு பெரிய டேலண்ட். அவர் கூட்டியாந்து கரண்ட் சாக்கு வச்சுட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிடும். கரெக்ட். ஆமாமா, இவங்க சொன்னபடி செய்யலாமா? என் கொழுந்தனர் சரியாயிட்டா எல்லாருக்கும் தானே நல்லது. எதையாவது பண்ணுங்க. மாப்பிள்ளையோட தம்பிக்கு புத்தி தெளிஞ்சா போதும். என்ன மாப்பிள, மூஞ்சில குத்துனாப்ல இருக்கு? நேத்து ராத்திரி என் தம்பி செல்லம் அவர் முத்தம் கொடுத்தான். என்னடா சொல்ற, அந்த கிருஷ்ணவேணி என் தம்பி மகளா? ஆமாமா, அவ கிடைக்கணுங்கிறதுக்காக சுப்பிரமணி அவ வீட்டுல பைத்தியமா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ண பாக்குறாங்கம்மா. அட பாவி பையன்களா, எல்லாருமா சேர்ந்து உண்மையை மறைச்சு என் பிள்ளைக்கு ஆபத்தை உண்டாக்கிட்டீங்களே. அந்த சண்டாளி என் பிள்ளை குழந்தையா இருக்கும் போதே கொல்ல பார்த்தவ. வாடா. தம்பியும் சேர்ந்து இந்த அண்ணக்காவடி பயல எனக்கு மருமகன் ஆக்கணும்னு பாக்குறீங்களா? தெரு தெருவா பூ வித்துக்கிட்டு அஞ்சுக்கு பத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்த பிச்சைக்காரன் நாயி என் பிள்ளைய பார்த்து அண்ணக்காவடிங்கிறியா? நீ இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கே இந்த வசதியான வாழ்க்கை, இது எங்க அப்பா சம்பாரிச்சதுடி. இந்த பாவி பையன் மட்டும் உங்ககிட்ட மயங்காம இருந்திருந்தானா என் பிள்ளைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி நீ கேட்டிருப்பியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காத, வாடா. மாமா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நேரத்துல நீ ஏமா பழசி நினைச்சிட்டு இருக்க? மூடுற வாய, அறுத்து போட்ட வரவ இழுத்து கட்ட பாக்குறியா? இந்த பாரு முடிவா கேக்குறேன், உனக்கு நான் வேணுமா இல்ல இவன் வேணுமா? எனக்கு நீதாமா வேணும். சுப்பிரமணி, கிருஷ்ணவேணி. ஏண்டி, காதலை விட அம்மா தான் பெருசு அவன் போறான், பெத்த அம்மாவை விட காதல் தான் பெருசு அவன் பின்னாடி ஓடுறியா? போடி. யாரையும் நான் நம்ப தயாரா இல்லை.
நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச துரோகத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? என்ன? அந்தமான் ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? இல்ல. பின்ன கிருஷ்ணவேணி கல்யாணத்தை நீங்க பார்க்க கூடாது. அத்தை, நான் மூத்த மாப்பிள்ள, நான் சீர் செய்ய வேணாமா? சீர் செய்யறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன கட்டி கொடுத்ததே தண்டம். அத்தை இங்க வந்து திட்டுறா. வாய மூடியா. சிவராமகிருஷ்ணன், முருகன் கோயில்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆயிட்டு, போய் தாலி கட்டறதா பாக்கி. சிவராமகிருஷ்ணன் அப்பா போன்ல சொன்ன மாதிரி என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவருக்கும் கிருஷ்ணவேணிக்கும் முருகன் கோயில்ல கல்யாணம். மங்கம்மா, இதுக்கு மேல நான் உண்மையை சொல்லேன்னு வச்சுக்கவே அப்புறம் நான் மனுஷனே கிடையாது. இத பாரு, அவன் வந்து ராமலிங்க புள்ளியே இல்ல. என்னோட வீக்னஸ் பயன்படுத்தி என்னையே பிளாக்மெயில் பண்ணா. இப்ப உன் வீக்னஸ் தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம பொண்ணையே கல்யாணம் பண்ண திட்டம் போட்டுட்டான். தயவு செஞ்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாத மங்கம்மா, கல்யாணத்தை நிறுத்திடு. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. மங்கம்மா தயவு செஞ்சு. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேக்குறதே? சொன்னா கேளு மங்கம்மா. ஒண்ணு கேட்க முடியாது. சொல்லிட்டே இருக்கா? அப்ப ரெடி பேசிக்கிட்டே இருக்க. நீங்க என்னடி நினைச்சுக்க மாட்டேன். ரெடி கெஞ்சி 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 பாக்குறேன். பொறுக்கு தரமான இன்னைக்கு நாலு ரெண்டு பேசுறாங்க. வேட்டியவே மடிச்சு கட்ட போறேன். யாரு மேல கை வைக்கிறேன்? மேலயா அடுத்த கை காலில் பாத்தியா? நான் இருக்கேன் அவங்க. குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெரி குட் மார்னிங். ஐ ஆம் ராமலிங்கம் ஃப்ரம் துபாய். ஒரே கூட்டம் எங்க? செயற்குழுவா இல்ல பொதுக்குழுவா? எங்க பண்ணிரு? இங்க இருக்கிற ராமலிங்கா, வா 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 சாமி, நல்ல நேரத்துல வந்த நீங்க. இத பாரு, உன் மகன் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆட்டம் கட்டி திரியாவன் என்னன்னு கேளுப்பா. ஏன்பா, நான் கட்ட பிரம்மச்சாரி, பொண்ணுங்க வாசனையே என் மேல பட்டது. அப்படியே பட்டாலும் இவ்வளவு பெரிய பையனை பெக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. கேட்க, நல்லா கேட்க, நீ ஒன்னும் பயப்படாது. சுப்பிரமணி எல்லாத்தையும் போன் மூலமா எனக்கு சொல்லிட்டா, இன்னைக்கு உங்க எல்லா மேட்டரையும் கிளியர் பண்ணி விட்டுறேன். எங்க மங்கம்மா நிக்குது பாரு, எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. கவலைப்படாத மங்கம்மா, உன் ஃபேமிலி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் துபாயில இருந்து வந்திருக்கேன். இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல, 428-4960 எல்லா கேடி நம்பரும் ஓடுது பாரு. இவன் பெரிய கேடி, இப்ப வைக்கிறான் பாரு இவனுக்கு வெயிட்டிங். என்ன, ஒரு நிமிஷம்? ஒரு நிமிஷம் இல்ல, 100 நிமிஷம் சொன்னாலும் இவனை நான் நம்ப மாட்டேன். இவன் பெரிய, என்னது இது? இதுதான் துப்பாக்கி. என்ன ராஜா, துப்பாக்கி எல்லாம் காட்டிட்டு நம்ம எல்லாம் எவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜென்டில்மேனா நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம்னா அதை விட்டுட்டு நீ போய் துப்பாக்கிற க்ளோஸ். ஆடி ஐயா, டேய் கிச்சன் போடா, போவுல போ. டேய் அங்கிள் போடா, ஒன்றரை பொண்டாட்டிய உருட்டி போ. டேய் ப்ரொபசர், ஏண்டா குறுக்கல போற? ஆடு இது அந்த பக்கம் ஒரு ஓனர் இருந்து ஏப்பா, காப்பி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆறி போகாது, குடி. எனக்கு ஒண்ணும் வேணாம். வேண்டாமா? கே கிருஷ்ணமூர்த்தி, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு உன் வண்டியை கொடுத்து ஹெல்ப் பண்ண. நோ தமிழ், 2 மாசமா நாயா கஷ்டப்பட்டு ஒரு ஃபிகரை செட் பண்ணிருக்கேன். இன்னும் 3 நிமிஷத்துல அங்க போய் சேரல, அவ என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. கிருஷ்ணமூர்த்தி, மாதா பிதா மாஸ்டர் தெய்வம் அப்படிங்கறத மறந்துட்டியா? நான் உனக்கு குரு. Will you help me? குருவை விட எனக்கு ஃபிகர் தான் முக்கியம். முடிஞ்சா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நானே ஸ்டார்ட் பண்ணி தரேங்கண்ணா. இப்படி வா. இவன் ஃபிகர் ஆயிட்டான். பாய். மாணவனை மண்டையில் அடித்த மாபெரும் ஆசிரியர் நாளைக்கு பிறவர் வரட்டும். நானாவது ஓடிடுவேன், நீ தொடர்ந்து வச்சுட்டு. இந்த நேரத்துல கிண்டல் தான் உங்களுக்கு. மங்கம்மா, நல்லவேளை வண்டி காரணம் காணா. வா, இந்த வண்டியிலே போயிடலாம். வா வா. அட வா. என்ன இல்லையா? வா சீக்கிரம் வந்து ஏறு. அட ஏறு, கொடசாஞ்சிரு போது. ஸ்டாப் 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 சார், ரொம்ப அர்ஜென்ட் சார். என்னையா சார், போற வேலை நிறைய கூட்டுருங்க சார். உட்காரு, மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலன்னா எப்படி? அப்பாடா,
மேல கீழே நடுவுல எல்லாம் போட்டுறியா? சீக்கிரம் தலைவா, லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வர்ற இந்த காலத்துல இப்படி ஒரு மென்டலா? சரி, அவசரத்துக்கு வண்டி கிடைச்சது, தேங்க்யூ. சீக்கிரம் போயா, நீ போற வேகத்தை பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு புள்ளைய பத்தி வாங்க போட்டு. சீக்கிரம் போயா. கஸ்டமர் வராரு, எல்லாரும் போங்க. போடா, ஸ்டாப் இட். ஒரு கால் போடட்டுமா? யோ, இப்பதான் இவன் கா வாங்கினா, அடுத்தது நீய. ஒரு போன் கால் போடட்டுமான்னு கேட்டேன். கேட்க வேண்டியதானயா? போடல, கால தானே போட்டிருந்தது. போட்டுக்கிறேன். அர்ஜென்டா சுப்பிரமணியம் முருகன் கோயிலுக்கு வர சொல்லுமாப்பா. அடிச்ச அடியில இந்த சைடை யூஸ் பண்ணவே முடியல. ஹலோ, யாருப்பா அது? மாமா குடும்பத்தை வேலை கடத்திட்டாங்களாம். பத்தாத்துக்கு ஸ்பீடு படத்துல வர மாதிரி பாம்பு வச்சு விட்டாங்களாம். போய் சேர்த்தோம். எங்க அம்மாவுக்கு எதிரினா எனக்கும் எதிரிதான். நான் ஏன் போய் காப்பாத்தினா? ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லம்மா, 20 வருஷத்து பகை என்னால மறக்கவே முடியாது. சுப்பிரமணி, அவன் எனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான். அவனையும் அவன் குடும்பத்தையும் நமக்கு எதிரின்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா குடும்பத்தோட அவன் சாக போறான்னு கேட்ட உடனே என்னால தாங்க முடியலையப்பா. நீ சொல்றத பார்த்தா என்னையே போய் காப்பாத்த சொல்ல போறீங்க? ஆமாப்பா, போய் காப்பாத்திருப்பா. அப்பா, என்னால மறக்க முடியாது. பைராக்கி மறந்த நானே அதை மறந்துட்டேன். நீ ஏன் அடம் பிடிக்கிற? அப்பா சுப்பிரமணி, நீ ஆசைப்பட்ட உன் மாமா மகளை உனக்கு கட்டி வச்சிருந்தேன்டா. டேய் அம்மா, இது உன் வாயில இருந்து வரைக்கும் இவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். இப்பவே போய் மாமா பொண்ணு முடிஞ்ச அந்த குடும்பத்தை என்ன காப்பாத்தி கொண்டு. ஆமாப்பா. கட்டிக்கு போற புரிஞ்சு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா? என்னையா சுலவா போகுது? நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அங்கே அங்கே வாழ்ந்தது போரும் ராஜா. அங்கே அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போய் எழுந்து ஓடு ராஜா. கொஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. பெட்ரோல்லியா? குதிரை வண்டி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நீங்க இந்த ஆளை காணோம். ஏய்
இந்த மாதிரி பொண்ணை கடத்தும் போது ஹீரோ எங்க இருந்தாலும் பல்டி அடிச்சாது உள்ள வந்துருவான். கழுத்துல தாலியார வரைக்கும் அவனை உள்ள விடாதீங்க. நம்ம வாடி போலாம். அடையாம விட மாட்டேன். முருகா இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுல போய் சந்தியம் சாப்பிடு. ஓடு வா. மாப்ள ரிசப்ஷன் முடிஞ்சு வெகு நேரம் ஆயி போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, மாலை கழட்டுங்க நீங்க. தெரிஞ்சிருந்த நாங்களே ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஒண்ணு சேர்ந்த நீங்க ஏன் இப்படி விலகி நிக்கிறீங்க சொல்லுங்க. சுந்தரி நீயும்
முன்னரம் ஞானம் கேர்ந்திருந்தால் திருவோர்